ஸ்ரீஹரயே நமஹ. தூயவண்ணீர் துதைந்த பொன்மேனியும் தாழ்வடமும் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நைந்துருகிப் பாய்வது போல் அன்பு நீர் பொழி கண்ணும் பதிகச் செஞ்சொல் மேய செவ்வாயும் உடையார் புகுந்தனர் வீதி உள்ளே என் மன வீதி உள்ளே உடையார் புகுந்தார் என் மனவீதி உள்ளே என் மனவீதி உள்ளே ஏ போற்றுதலுக்கும் பாராட்டுக்கும் மிக்க பக்தர் பேரவை சார்ந்த நிர்வாக பெருமக்களே, இன்றைய இரண்டாவது நாள் நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொடுக்கிற உபயதாரர்களாகிய சக்தி பாலாஜி டிரைவிங் ஸ்கூல், பஸ் ஸ்டாண்ட் வாடகை கார் வேன் ஓட்டுநர் உரிமையாளர் சங்கத்தை சார்ந்தவர்கள், பசும்பொன் ஆட்டோ ஓட்டுநர் சங்கம், அண்ணா ஆட்டோ ஓட்டுநர் சங்கம் ஆகிய நிர்வாகிகளே, இங்கே வருகை தந்திருக்கிற அன்பு பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லோரையும் மனமை மொழிகளினால் வணங்கி மகிழ்கிறேன். இரண்டாவது நாள் நிகழ்ச்சி எம்பெரானும் பிராட்டியும் கைலாய வாகனத்தில் எழுந்தருள் இருக்கிற நாள் இது. இன்னைக்கு திருநாவுக்கரசரை பற்றிய சிந்தனை பொருத்தமானது. நான் கூட அதை மூணாவது நாள் தான் கொடுத்துருந்தேன், ஆனால் ரெண்டாவது நாளைக்கே அதை போட்டிருக்காங்க, பொருத்தமாக போட்டிருக்காங்க. அடியார்கள் பெருமை சொல்வது ஆண்டவன் பெருமையை விட உயர்வு. அதிலும் நாவுக்கரசருடைய பெருமையை சொல்வது சேக்கிழார் சொல்றார், என்னுடைய ஒரு நாவுக்கு அது முடியாதுங்கிறார். மரங்களுக்கெல்லாம் அரசு அரச மரம், பறவைகளுக்கெல்லாம் அரசு பட்சிராஜன் கருடன், மக்களுக்கெல்லாம் அரசன் மன்னன், விலங்குகளுக்கெல்லாம் அரசன் சிங்கம், உலகத்தில் இருக்கிற அத்தனை நாவுக்கும் ஒரு ராஜா உண்டு, அவர்தான் நாவுக்கரசு. இன்னைக்கு அவரை பற்றிய சிந்தனை, ராவணன் ஒரு முறை கைலாயத்துக்கு வந்தான். இன்னைக்கு கைலை பதிகத்தை போற்றி திருத்தாண்டகத்தை சொன்னார்கள் திருமுறை வாணர்கள். கைலாய யாத்திரை பண்ணுறது இப்போவே ரொம்ப சிரமமானது. இப்போ தான் ஒரு திட்டம் தொடங்கி இருக்காங்க, அந்த திட்டம் தொடங்கி ஒழுங்காக அந்த சாலை போடப்பட்டு விடுமானால் கைலாய யாத்திரை கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ராவணன் வந்தான், கைலைநாதனை தொழுதான். இந்த கைலைக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பானே, கைலை மலையவே பெயர் தடுத்து கொண்டு போய் இலங்கையில் வைத்து விடுவோம் என்று நினைத்தான். முதல்ல ஸ்மக்லிங் பண்ண நினைச்சவனே ராவணன் தான், இங்கே இருக்கிற மலையை தூக்கிட்டு போடுவோம்டான். உடனே கைலையை பெயர்க்க தொடங்கினான். அப்படி மலையை தூக்குகிற நேரத்தில் இறைவன் தன்னுடைய கட்டை விரலால் அழுத்தினான். இவன் இடையில மாட்டிக்கிட்டு ஓன்னு அலறினான். அதுவரையிலும் அவனுக்கு தசக்ரீவன் தான் பேரு, பத்து கழுத்தன் அப்படின்னு பேர் அவனுக்கு. இப்ப இறைவன் காலை ஊன்றிட இவன் இடையில் மாட்டிக்கொண்டு ஓ என்று அலறினானா, எவன் ஒத்தன் ஓன்னு கத்துறானோ அவனுக்கு ராவணன் பேரு.
ரவயதே இதி ராவணஹா, ஓன் அலறினவன் ஆகையினால் அவனுக்கு ராவணன் பேர். இன்னைக்கு இருக்கிற கல்லூரி மாணவர்கள் பாருங்க, திடீர்னு பத்து பேரை சேர்ந்துப்பான், நடுவில் ஓ ஓன்னு கத்துவான், ராவணனுடைய பரம்பரைன்னு அர்த்தம் அவனெல்லாம். இப்போ இவன் கஷ்டப்பட்டு ஓன் அலறினான். அந்த வழியாக வந்தவர் வாகீச முனிவர். கைலையில் இருக்கிற அடியார் கூட்டத்தில் அணுகத் தொண்டராக இருக்கக்கூடிய கூட்டத்தில் ஒருத்தர், அவர் பேர் வாகீச முனிவர். அவருக்கு போகிறபோது சும்மா போயிருக்கலாம். யாருக்கு நல்லது செய்யணுமோ அவனுக்கு தான் நல்லது பண்ணணும், எல்லாருக்கும் நல்லது பண்ணக்கூடாது. நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, அவரவர் பண்பு அறிந்து போற்றாக்கடு. இவர் போனாரா, ராவண ஓன்னு கத்தின்னு இருக்காரா, சும்மா பாப்படாது. ஒருத்தன் சொன்னான், ஆமைய ரோட்டில் போட்டு ரெண்டு பேர் ஓட்டில் அடிச்சுட்டுருக்கான் டம்மு டம்முன்னு. அந்த வழியாக ஜீவகாருண்ய சங்கத் தலைவர் ஒருத்தர் போனார், அட முட்டாள்களே, யானையை திருப்பி போட்டு அப்படி அடித்தான்னா யாமை சாகும், ஓட்டிலையே அடிச்சிங்கன்னா ஆமை சாகுமோ, இதை எவ்வாயில் சொல்லலாமோ, நான் ஜீவகாருண்ய சங்கத் தலைவர்னு போனார் அவர். அவன் அவ்வளோதான், டபக்குன்னு திருப்பி போட்டு ஆமையை க்ளோஸ் பண்ணான். தெரியுது இப்போ. இப்போ ராவணன் என்ன பண்ணா, ஓ அலறினோன்னா இவர் பாட்டில் போயிட்டு இருக்க வேண்டியதுதானே. இவர் என்ன பண்ணார், ஏண்டா இப்படி அலறுற, உனக்கு தான் நல்ல இசை தெரியுமே, நீ இசைஞானம் உரியவன் ஆயிற்று, நாரத முனிவனுக்கு நயம்படத்து உரைக்கக்கூடிய திறன் பெற்றவன் ஆயிற்று, ஆகவே நீ அப்படி பாடலாமே, பாடினால் இறைவன் உனக்கு வரம் கொடுப்பானேன்னு நல்ல வழியை காமிச்சிட்டு போயிட்டார். யாருக்கு, தீயவனுக்கு. அவ்வளவுதான். பாருங்க, இசை நுணுக்கத்திற்கு விளக்கம் எழுதினவனே ராவணன் தான். நாரத முனிவருக்கு நயம்பட உரைத்த நாவின அவனுக்கு பேர். இப்போ நாமெல்லாம் ஒரு ராகம் பாடுங்கோ அப்படின்னா என்ன பண்ணுவோம், தரன்னு பாடுவோம். இந்த தரண்ணாங்கிறானே அதுக்கு என்ன அர்த்தம், அந்த சொல்லை அப்படியே திரும்பி போடுங்க, தரண்ணா திரும்பி போட்டிங்கன்னா நார தான் வரும். அவர் தான் பிரம்மாவிடத்திலிருந்து மியூசிக்கை வாழ்ந்து வந்தவர், அவர் தான் இந்த உலகத்தில் இசையை பரப்பியவர். அந்த நாரத முனிவனுக்கே இசை நுணுக்கத்தை சொல்லிக் கொடுத்தவன் ராவணன். அவ்வளவு கேட்டிக்கார, நாரத முனிவருக்கு நயம்பட உரைத்த நாவினன். அவனுக்கு இந்த வாகீச முனிவர் இப்போ எடுத்து கொடுத்துட்டு போனாரா, உனக்கு தான் மியூசிக் தெரியுமாடா, ஒரு ராகத்தை பாடுறான்ட்டு போயிட்டார். இந்த இசைக்கு என்ன விளக்கம்னா, அசையாத மனத்தையும் அசைய வைப்பது இசை. இசைனா சம்மதம் கொடுக்கறதுன்னு ஒரு அர்த்தம். ஒருவர் நல்லா பாடினார்னா உடனே அவருக்கு வேண்டுமனே செஞ்சுருவோம். இந்த பாருங்க, இசையை வைப்பது எப்படி, காலையில் ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான், அவன் காதுக்கு முன்னால் போய் உட்காந்து, ஆதியும் இல்லாகரும் பெரும் ஜோதியாம் பாட கேட்டையும் வாழ்த்தடங்கள் மாதே வளருதியோ. இதுக்கு பூபாலம்னு பேர். புல்லாளம், பறவைகள் ஒலிக்கக்கூடிய நேரம், அந்த புல்லாளத்திலிருந்து வந்தது பூபாலம். இந்த பூபாலம் ராகத்தினுடைய தன்மை என்ன, நுணுக்கம் என்ன அப்படின்னா, நல்லா ஒருத்தன் உறங்கிட்டு இருந்தான்னா அவன் பக்கத்தில் உட்காந்து பூபால ராகத்தை நன்றாக ஒருவன் பாடினால் அதை கேட்டுன்ற தூங்கின்றிருக்கிறவன் கழுத்து தன்னால் ஆடும், பத்து தர கழுத்து ஆடினால் உறங்கின்றிருக்கிறவன் முழிச்சுன்றுவான். ஏண்டா என் பிராணனை வாங்குற, தூங்க விடாமல் கழுத்து இருக்கிறேன்னு கேட்பான். அதனாலே தான் திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி, திருப்பாவை எல்லாம் பூபாலத்தில் பாடினார். ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் பூபாலராகத்தை ஒட்டியது. பூபாலராகம் தூங்குறவனை எழுப்பி வச்சா இது பூபாலத்துக்கு இருக்கிற தன்மை. அதுக்கப்புறம்
கல்யாணின்னு ஒரு ராகம் இருக்கு. அதன் தன்மை என்னன்னா, இந்த தோல் இரண்டையும் அசைய வைக்கும். நல்லா ஒருத்தன் கல்யாணம் பாடினான் என்றால் இந்த தோள்கள் அவனை அறியாமல், அதனால தான் கல்யாணி ராகம் வாசிக்கிற போது நாதஸ்வர வித்வானை கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த தோலை இப்படி எடுப்பான், இப்படி எடுப்பான், இப்படி எடுத்துனா, இப்படி எடுத்துனா வாசிச்சுருப்பார். கல்யாணி ராகத்தின் தன்மை தோளை அசைக்கும். அதுக்கடுத்தது தோடி. தோடி வாசித்தால், தோடி கேட்டால் நம்மை அறியாமல் இடுப்பு அசையும். தோடியில் பாடுகின்றேன் ஓடி நீ வருவாய் முருகா, தோடியில் பாடுகின்றேன் ஓடி நீ வருவாய் முருகா, தோடியில் பாடுகின்றேன். இடுப்பு நம்ம எறியாமல் ஆடும். இந்த காம்போதி ராகத்திற்கு உள்ள இயல்பு என்னன்னா, நம்ம எறியாமல் நான் பாடுறது இசைன்னு நினைச்சுன்றாதீங்க. எனக்கு இசையை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஒரு நல்ல இசை விற்பனர் காம்போதி பாடிக்கொண்டிருப்பார்களேயானால் நம்ம கால் நம்ம எறியாமல் தாளம் போடும். அதான் காம்போதி ராகத்திற்கு இருக்கிற ஒரு அற்புதமான சிறப்பு. ஆலந்தான் உகழ்ந்து அமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுதேகேத்தும் சீலம் தான். இது காம்போதி. அப்படி பாடினால் கால் அப்படியே தாளம். இந்த நுணுக்கம் தெரிந்தவன் ராவணன் இப்போ காலால் அழுத்தி கொண்டிருக்கிறான் சிவபெருமான். இந்த காலை தூக்க வைக்கணும். காம்போதியை பாடினான், அற்புதமாக பாடினான் காம்போதி. சிவபெருமான் சன்னதியில் காம்போதி ராகத்தை தெரிந்தவர்கள் அந்த காம்போதி ராகத்தில் அமைந்த பாடல்களை பாட வேண்டும். சிவபெருமான் வரம் சாங்ஷன் பண்ணுவார். இவன் என்ன பண்ணா, நல்ல காம்போதிய வாசானா அந்த ராகத்தில் ஈடுபட்ட சிவபெருமான் அவரை அறியாமல் தாளம் போடுவதற்கு ஊன்றிய காலை அப்படியே நான் தாளம் போடுறதுக்கு இந்த பய வெளியே வந்துட்டான். ஏதாவது வந்து நிற்கிறான், படுபாவி உன்னை நான் ஊன்றி மலைக்கு கீழே உட்காந்து வச்சு சிந்தனை, எப்படி வெளியே வந்தேன்னார். நான் காம்போதி பாடினேன், தாளம் போட காலை தூக்குனீங்க, நீ வெளில வந்துட்டேயான. ஈசற்காயினும் இறை வாசிப்பாடு அழியாத மனத்தினான் ராவணனுக்கு பெருமை. இறைவனை கூட வணங்காமல் இறைவனிடத்தில் வரம் வாங்கியவன். அதை கேட்டு சிவபெருமான் மகிழ்ச்சி அடைஞ்சு ராவணனுக்கு ஒரு பிரைஸ் கொடுத்தார். அதுக்கு சந்திரகாசம் என்கின்ற வாள். அதற்கு கொடுக்குற போது ஒரு கண்டிஷன் கொடுத்தார், நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தணும், கெட்ட காரியத்துக்கு பயன்படுத்தினீன்னா அதோட இந்த வாழ் பெருமையை இழந்துடும்னு சொல்லி கையில் கொடுத்தார். ஆனால் அந்த படுபாவி என்ன பண்ணினா, ஜடாயுவின் இறக்கைகளை வெட்டுவதற்கு இந்த வாளை பயன்படுத்தினான். அன்றோடு அந்த வாள் ஒளிகுன்றியது. இப்போ சிவபெருமான் பார்த்தார், இந்த பயலுக்கு இந்த ஐடியாவை கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தா வாகீச முடியும். பாயாங்க, ஒரு தீயவனுக்கு போய் இறை ஈசற்காயினும் இறை வாசிப்பாடு அழியாத மனத்தினனுக்கு நீ உதவி பண்ணியிருக்க, அவனை திருத்துவதற்கு விட்டுவிட்டு அவனுக்கு போய் உதவி செய்திருக்கிறாய். ஆகையினால் கைலையில் நீ இருக்கப்படாது, பூமியில் போய் மானுடனாய் பிறர். ஐயோ சுவாமி, ஒன்று அது ஒரு வழி பாய ஆயிட்டே, நான் போயிட்டேன்னா திரும்ப வர முடியாதே. எங்கே தகுந்த நேரத்தில் உம்மை தடுத்தாட்கொள்வோம், போ. அந்த வாகீச முனிவர் மனித பிறவியாய் பிறந்தார். அவர்தான் திருநாவுக்கரசர். எத்தனை பிறவி நாம் எடுத்திருக்கோமோ, இன்னும் எத்தனை பிறவி எடுக்க போகிறோமோ. இல்லை, ஒரு சின்ன தப்பு பண்ணதுக்கே கைலையில் இருந்த வாகீச முனிவர் பூமிக்கு வர வேண்டியதாக போச்சு. நாம் கண்ணை மூடிண்டு எத்தனை தப்பு பண்ணுறோம், கண்ணை திறந்துண்டு எத்தனை தப்பு பண்ணுறோமே. நாமெல்லாம் எத்தனை பிறவி எடுக்க போகிறோமோ தெரியல எனக்கு. திருவாமூர் கடலூருக்கும் விழுப்புரத்திற்கும் இடையிலே அமைந்திருக்கிற ஒரு அற்புதமான ஊர் கிராமம். நான் அந்த ஊருக்கு போயிட்டு வந்தவன், அந்த மண் எடுத்து நெத்தியில் இட்டுண்டவன். எதுக்குன்னு கேட்குறீங்களா, சொல்கிறேன்.
அந்த ஊரில் வாழ்ந்த வேளாண் குடியில் புகழனார் என்ற ஒரு பெரியவர் வாழ்ந்தார். அவருக்கு பேர் என்னது? புகழனார், புகழை உடையவர். அவருக்கு ஒரு மனைவி வைத்தாள், அற்புதமான மனைவி. அந்த அம்மா பேரு மாது இனி யார், பேரு மாதினியார். பிரிச்சு பாருங்க, அது மாதிரி ஒரு மாது இனி யார், மாதினியார். ரெண்டு பேரும் சிவபக்தியில் உயர்ந்தவர். அந்த ரெண்டு பேருக்கும் மூத்தது ஒரு பெண் குழந்தை பிறந்தது. உடனே மனைவியை டைவர்ஸ் பண்ணியுள்ள புருஷன், பெண் குழந்தை பிறந்து விட்டது, அதனால் உன்னை நான் தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லலை, சந்தோஷப்பட்டான். அந்த பெண்ணுக்கு ஒரு பெயர் வைத்தார்கள், திலகவதியார் என்று அதற்கு பெயர். அந்த காலத்திலேயே ஃபேமிலி பிளானிங் அடாப்ஷன் பண்ணுகின்றவர்கள், ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் நீண்ட இடைவெளி வேண்டும் என்ற பாலிசியில் வாழ்ந்தவர் புகழனாரும் மாதினியார். இதை நான் சொல்லலை, சேக்கடார் சொல்றார். திலகவதியார் பிறந்து ஆண்டுகள் சில கடந்ததற்பின், உடனே அடுத்த குழந்தையை பெற்றுக்கல, ஆண்டுகள் சில கடந்ததற்கு பின்னர் அழகில் கலைத்துறை தழைப்ப வரும் தவத்தோர் நெறி வாழ. ஒரு குழந்தை பறக்கிறதுன்னா அதுக்கு காரணம் வேணும். பாகீச முனிவரை மனிதனாக போய் பிறன் சிவபெருமான் சொன்னான் என்றால் அது சாபம் அல்ல, வரம். ஏன்? தமிழ்நாட்டில் அழகில் கலைத்துறை வாழ வேண்டும், தழைக்க வேண்டும், தவத்தோருடைய நெறிகள் வாழ வேண்டும், உலகில் வருகின்ற இருள் நீக்கி ஒளி விளங்க வேண்டும், அதற்காக மலரும் மருள் நீக்கியார் வந்து அவதாரம் செய்தார். இரண்டாவதாக பிறந்த ஆண் குழந்தை, அதற்கு மருள் நீக்கியார்னு பேர் வச்சாங்க. மருள்னா என்னது? கரை. இவர் இருக்கிற இடத்துல கரை இருக்காது, மருள் நீக்கியார். அந்த குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை நன்றாக வாழ்ந்தது, நன்றாக வளர்ந்தது. திலகவதியாருக்கு மங்கை பருவம் வந்தது. கலிப்பகையார் எனப்படுகிற பல்லவனின் சேனாதிபதியை மனம் பேசினார்கள். போர்க்களத்து நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. நிச்சயதார்த்தம் முடிந்த அடுத்த நிமிஷம் கலிப்பகையாருக்கு வெளிநாட்டிலிருந்து நடந்த தாக்குதல், சண்டைக்கு போனார் போர்க்களத்திற்கு. அந்த போர்க்களத்தில் வீரமரணம் எய்திவிட்டார். நிச்சயார்த்தம் மட்டும் ஆயிருக்கு. நான் திருவாமூர் போனேன்னு சொன்னேன் பாருங்க, அங்கே நான் போய் இறங்கினேன். சிறிய கிராமம்தான். அந்த கோவில் மாலையில் இன்னும் திறக்கப்படலை, பட்டாச்சாரியார் வரல. வாசலில் திருமுறைவாணர்களைப் போல மூன்று பேர் உட்கார்ந்துருந்தாங்க. என்னை பார்த்தோன்னா புதுசு இந்த ஊருக்கு நினச்சிட்டு எங்கேருந்து வரேன்னு கேட்டாங்க. நான் அப்பர் பெருமான் கோயிலை தரிசன அவதார ஸ்தலத்தை பார்க்க வந்திருக்கேன். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னொரு அரை மணி ஆகும் கோயில் திறக்கிறதுக்கு, அதுக்குள்ளே உங்களுக்கு முக்கியமான இடத்த காமிச்சிடணும்னு கூட்டினு போனாங்க. அந்த இடத்துக்கு அப்பர் மேடுன்னு பேர். அதுதான் அப்பர் வாழ்ந்த இல்லம், பூர்வீக இல்லம். அந்த மண் எடுத்து நெத்தியில் இட்டுண்டேன். அவர் குழந்தையில விளையாடின இடமாயிற்றே. அங்கிருந்து திரும்பி வருகிற போது ஒரு சம்பிரதாயம் சொன்னார்கள், அப்பர் பெருமானின் 50வது தலைமுறையிலே ஒருவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்பர் பெருமான் பரம்பரையில் வருகிற 50வது தலைமுறை, அவருடைய பெயர் அருணாச்சலம் பிள்ளை, இன்னும் வாழ்ந்துருக்கார். அப்போ வர்றபோது ஒரு சம்பிரதாயம் சொன்னாங்க, இந்த ஊர் சம்பிரதாயம் ஒன்று இருக்குது தெரியுமான்னு கேட்டாருங்கிட்ட. தெரியாது. என்ன சம்பிரதாயம்னு? திலகவதியாருக்கு நிச்சயதார்த்தமாகி கணவன் போர்க்களத்திலே மரணமடைந்து விட்டார். திருமணம் நடக்காததோடு பெரிய விஷயம் அல்ல, கல்யாணமாகாமலேயே திலகவதியார் விதவையானார். அதனால் நாங்கள் இந்த ஊரில் ஒரு சம்பிரதாயம் வைத்திருக்கிறோம், நிச்சயதார்த்தத்தை முன்கூட்டி செய்வதில்லை. 9 மணிக்கு கல்யாணம் என்றால் 8 மணிக்கு நிச்சயதார்த்தம் செய்து 9 மணிக்கு கல்யாணம் பண்ணுவோம். இன்று வரையிலும் இந்த சம்பிரதாயம் கடைபிடிக்கப்படுகிறது.
எனக்கு அது புதிய செய்தி. அதை இப்போ உங்கள்கிட்டையும் போட்டு வச்சுட்டேன். எப்படி பண்பாடு பாருங்க நம்ம நாட்டு. இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா? நிச்சயதார்த்தமே கல்யாணம் மாதிரி பண்ணுறான். போட்டோக்கார சும்மா இருக்க மாட்டேங்கிறான். அந்த மணமகன் கழுத்தில் இப்படி கையை வச்சுக்கோ, பெண்ணை கையை வச்சுக்க சொல்லி ஃபோட்டோ எடுக்கிறான், கட்டிக்க சொல்லி ஃபோட்டோ எடுக்கிறான். இப்படியெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து கல்யாணம் எப்போ? 7 மாதம் கழித்து கல்யாணம். உடனே மணமகன் என்ன பண்ணுறான்? ஒரு செல்ஃபோன் வாங்கி மணமகனுக்கு இப்போ மணமகளுக்கு பறித்து கொடுத்து விட்றான். எதுக்கு? பேசு பேசு பேசிக்கிட்டே இரு என்னோட. கடைசியில் என்னன்னா, அந்த 7 மாதம் வர்றதுக்குள்ளேயே எங்கேயோ ஒரு கசப்பு தட்டி நிச்சயார்த்தம் நின்று கல்யாணமும் நின்று போயிடும். இன்றைக்கி எத்தனை கல்யாணங்கள் இது மாதிரி ஆயிருக்கு தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு பெரிய அறிவியலித்தனம் இது! நாவுக்கரசர் பிறந்த மண்ணில் பிறந்த நாம் இப்படி ஒரு இழி செயலை செய்வதா? புரியல எனக்கு, ஏன் இப்படி நடத்துறாங்க? நாவுக்கரசருடைய வரலாறு இன்னும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து சேரவில்லை. திலகவதியார் கைமை நோன்பை நோற்றாள். யாருக்கு வரும் இந்த மாதிரி? இல்லை, கணவன் இறந்து போயிடுவான், மகளிர் உரிமை கேட்கிறார்கள், கணவன் பார்த்த வேலையை கம்பேஷனேட்டரியில் வாங்கிடணும், கணவனுக்குரிய பென்ஷனையும் வாங்கிடுறணும், மாமனார் மாமியாரை துரத்தி விட்டுணும், துரத்தி விட்டு விட்டு இன்னொரு கல்யாணமும் நான் பண்ணிடுவேன், மூத்த கணவனுக்கு திதி கூட கொடுக்க மாட்டேன். இது இன்னைக்கு இருக்கிற ஃபேஷன். தொலையிட்டு நாம் அதுக்கு மேலே நான் பேச தயாராக இல்லை. கல்யாணம் ஆகாமலேயே கைமை நோன்பை நோற்றவள் திலகவதி. இவள் கைமை நோன்பை ஏற்றதனால் பெற்றோர்கள் மனம் பாதிக்கப்பட்டு புகழனாரும் மாதினியாரும் இறைவனடி சேர்ந்தார். அம்மா அப்பாவும் போயிட்டாங்க. இவள் பார்த்தா, இனிமேல் நான் யாருக்காக உயிரோடு எடுக்கணும், நம்மளும் தற்கொலை பண்ணிக்கலான்னு இப்படி போனால் பின்னாலே முந்தானையை பிடிச்சுட்டே நிற்கிறான் தம்பி மருள்நீக்கியர். தம்பியை பார்த்தா அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுத்து. ஐயோ, நானும் போயிட்டேன்னா இந்த பிஞ்சு என்ன பண்ணும்? வேறு வழி இல்லை, இவளுக்காக நாம் வாழணும்னு வாழ்ந்தா. பெற்றோரின் மரணம், அக்காவுக்கு பேசிய மணமகன் மரணம், 3 மரணங்கள் நிகழ்ந்ததனால் அந்த குழந்தையினுடைய மனசு கெட்டு போயிடுது, துக்கத்தில் ஆழ்ந்தது. எப்போவுமே நமக்கு அடுத்தவன் பல வீசுறான்னா எதை பயன்படுத்திப்பான்னா, நம்மகிட்ட இருக்கிற மன துக்கத்தையும் நம்மகிட்ட இருக்கிற வறுமையையும் பயன்படுத்தி தான் நமக்கு வலை வீசுவான். அந்த நேரத்தில் வலை வீசினார்கள் சமணர்கள். இந்த பய நிலையாமை தத்துவத்தை அவங்க சொன்னோன்னா இவனுக்கு ரொம்ப அக்செப்டன்ஸாக இருந்தது. படக்குன்னு சமண சமயத்துக்கு போயிட்டான், அக்காவையும் விட்டுட்டு போயிட்டான். பெரிய புராணத்தில் இல்லாத ஒரு செய்தியை இப்போ சொல்ல போகிறேன். அந்த அருணாச்சலம் பிள்ளை அவர்கள் சொன்னது, இவன் மட்டும் தனியாக இருந்தா உடனே பங்காளி பேவரா ஒன்றா சேர்ந்தான், விரட்டி விட்டுட்டான். திலகவதியார் திருவாமூரை விட்டு விரட்டி விட்டான். வேற வழி இல்லாமல் திருவதிகை வீரட்டானம் என்ற தலத்திற்கு வந்து அந்த கோவில் பினாப்பிள்ளைகளைப் போல கோவிலை சுத்தம் செய்வது, கோவிலுக்கு தொண்டு செய்கிற வேலை செய்து அங்க தங்கினாள் திலகவதி. சமண சமயத்துக்கு போனார். போன இடத்துல நல்ல சாப்பாடு, மதம் மாற்றின பூரா என்ன பண்ணா, சோறு தானே போட்டான், சோத்தை காமிச்சு அடுத்தவனுடைய பசியை காமிச்சு தானே மதம் மாற்றம் பண்ணினா. இது அன்னைக்கு நடந்தது. அங்கே போய் நல்லா படித்தார், சமண சமய உண்மைகள் அனைத்தையும் கற்றார். இவரை விஞ்சுவதற்கு ஆள் இல்லை என்றதனால் அங்கு அவருடைய பெயர் தர்மசேனர் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது. அங்கே 60 வயசு வரைக்கும் அவர் வாழ்ந்துட்டார். கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, சின்ன பிள்ளையில போனவர் 60 ஆண்டுகள் அங்கேயே வாழ்ந்து விட்டார்.
இங்கே திலகவதியாருக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டம். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு தம்பிக்காக உயிர் வாழணும்னு வாழ்ந்தேன், ஆனால் அவனோ மதம் மாதிரி சமண சமயத்துக்கு போயிட்டான். இதை பாருங்க, மதம் மாறுகிறதெல்லாம் அவாளவாளுடைய உரிமை, அதுக்கிட்ட நான் போகலை. இது அவாவாளுடைய உரிமை, அவாவாளுக்கு பிடிச்சது மாறிக்கிட்டும், தப்பு இல்லை. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், என்றைக்கு இன்னொரு மதத்திற்கு நாம் அடிமையாகிறோமோ, என்றைக்கு இன்னொரு மொழிக்கு நாம் அடிமையாகிறோமோ, என்றைக்கு இன்னொரு கலாச்சாரத்திற்கு நாம் அடிமையாகிறோமோ, அன்றே நமது சுதந்திரத்தை இழந்து அடிமையாகிறோம் என்பதுதான் அதற்கு பொருள். அப்புறம் நம்ம நாகரிகம், நமது பண்பாடு எதுவுமே உயிரோட இருக்காது. மேடையில் இன்னைக்கு பேசுறான், இந்து மதம் தீண்டாமையை கற்பித்தது. இந்து மதம் ஒரு காலத்திலும் தீண்டாமையை கற்பிக்கல. பெரிய புராணத்தை எடுத்து படிச்சு பாருங்க, எங்கேயாவது தீண்டாமை சொல்றா? இல்லை, நான் கேட்கிறேன், தீண்டாமையை கற்பித்தது யார்? அன்டச்சபிலிட்டியை இங்கே போத்தியது யார்? சமணத்தான் போத்தினான். எப்படி போத்தினான்? அவர்களுக்கு அடிப்படை அஹிம்சை, உயிர் கொலை செய்திடக் கூடாது, அதுதான் அடிப்படை கொள்கை. அதனாலே அவர்கள் நான்கு விதமான உயிர் கொலைகளை பிரித்தார்கள். ஒன்று ஆக்சிடென்ட்ல இறப்பது, அது கொலை இல்லை, அது விபத்து. இரண்டு உணவிற்காக கொல்வது, அதுவும் தப்பில்லை, சோறு துங்கணும். மூன்றாவது மருந்திற்காக கொலை செய்வது, அதுவும் தப்பு இல்லை, நோயை போக்கணும். நாலாவது கொலைதான் திட்டமிட்டு செய்யக்கூடிய கொலை, பிளான்டு மர்டர். சித்திரை மாசத்துல ஆட்டுக்குட்டியை வாங்கி அதுக்கு அழுக கத்திரிக்காயா போட்டு போட்டு வளர்த்து அதை கொழுக்க வச்சு ஆடி மாசத்துல கொண்டு போய் சதக்குன்னு வெட்டுறானே, அதுதான் பிளான்டு மர்டர். இந்த கொலையை செய்யக்கூடாது என்பதுதான் சமண சமயத்தினுடைய தொடக்க கால நிலை. அதுக்கப்புறம் வர்த்தமானர் வந்தார், 22வது தீர்த்தங்கரர். அன்னையோட சமண சமயத்தில் இந்த கொலை நாளையுமே செய்யக்கூடாது என்று உத்தரவு போட்டார். எந்த கொலையும் செய்யப்படாது, உணவுக்காக கொலை பண்ணப்படாது, மருந்துக்காக கொலை பண்ணப்படாது, விபத்திலும் கொலை பண்ணப்படாது, பிளான்டு மர்டரும் கூடாது. ஐயா நான் நடந்து போறேன், என் காலடியில் எறும்பு பட்டு செத்து போயிடுத்துனா நான் என்ன பண்றது? கையில் ஒரு மயிர் பீலி வைத்துக்கொள், போற போது கூட்டிக்கிட்டே நடந்து போ. ஐயா ராத்திரி விளக்கு ஏத்துறேனே, பூச்சி அதில் வந்து செத்து போயிருமே, விளக்கு ஏத்தாதே. விளக்கு ஏத்தாம நம்மால இருக்க முடியுமா? சமணன் சொன்னான், ராத்திரியில் விளக்கு பொருத்தாதே, அழுக்கு தேய்ச்சி குளிக்காதே, கத்தி கொண்டு தலைமுடியை எடுக்காதே, ஒன்று ஒன்றா பிடிங்கி போடு. இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்தது. அதுக்கடுத்தது உணவுக்காக கொலை பண்ணக்கூடாது, எத்தனை நாளைக்கு பட்னி இருக்க முடியும்? ஒருத்தன் பார்த்தான், இது என்னடா வம்பா இருக்கு, இவனை சொன்னால் சொல்லிட்டு போகிறான், கிடுகிடுன்னு அவன் நிலத்தை உழுது நெல்லை பயிரிட்டு வந்துட்டான். அருமையான விளைச்சல் படக்குன்னு சமணர்கள் பார்த்தார்கள். இந்தா 10 மூட நெல் இங்கே கொடு, அதுக்கு காசை கொடுத்துட்டேன். ஆனால் எங்கள் கொள்கைக்கு விரோதமாக நீ நிலத்தை உழுதாய், மண்புழுவை அழித்தாய், எலியை கொன்றாய், ஆகையினால் எங்களுக்கு நீ தீட்டுக்குரியவன் ஆகையினால் உன்னை தள்ளி வைக்கிறோம் என்று அன்டச்சபிலிட்டி அங்கே தான் பிறந்தது. கண்டு முட்டி கட்டு முட்டி, த அன்டச்சபிலிட்டி பிகின்ஸ். இன்னொருத்தம் பார்த்தான், மருந்து இருமல், உடனே இன்னம்பூரா போட்டு கஷாயம் போட்டு சாப்பிடணும், வேப்பம்போ கஷாயம் சாப்பிடணும், வேர்களை எடுத்துன்னு வரணும், செடிகளை கொன்றாதான் எடுக்க முடியும். ஒருத்தன் பார்த்தான், என்னடா நோய் வந்து கஷ்டப்படுறான், நீ என்னடா எதையும் பண்ணப்படாதுங்கிற, அவன் போய் வேர்களை கிள்ளி கொண்டு வந்து கஷாயத்தை போட்டு கொடுத்தான். இந்த வேர்களுக்கும் மருந்துக்கும் காசை கொடுத்தான்.
நீ மருந்து கொண்டு கொடுத்த, அதுக்குரிய காசை உனக்கு கொடுத்துட்டேன், ஆனால் நீ வேர்களை பிடுங்கி எடுத்தாய், செடியை கொன்றாயாகவே, உன்னை தீண்டத்தகாதவன் என்று ஒதுக்கி வைக்கிறோம். அன்டச்சபிலிட்டி பிகின்ஸ். இது உண்மையாக இருக்கிற போது அந்த சமண சமயத்துக்கு கல்லுக்கடையெல்லாம் மூடிடுவானா, வர்த்தமானர் பிறப்பிற்கு அவனை ஒன்றும் சொல்ல மாட்டானா, நம்மளை பார்த்து இந்து மதம் மூட நம்பிக்கையாக அன்டச்சபிலிட்டியை புகுத்தி விட்டது அப்படின்னு பொய்யா மேடையில் அவளத்தையும் பேசுகிறான். இன்னொருத்தர் பிறக்கார், அவர் என்ன சொல்கிறாரு, திருவண்ணாமலை கபாலீஸ்வரர் கோயில், ராமேஸ்வரம் கோயில் எல்லாம் புத்த விகாரம், பின்னால் அதெல்லாம் இடித்து இவங்க சிவன் கோயிலை ஆக்கிவிட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் மேடையில் பேசுகிறாரு. அதுக்கும் எல்லோரும் கையை தட்டின்னு இருக்கான். நம்ம நாடு இப்படி இருக்கு. மீண்டும் நான் சொல்லுகிறேன், மதங்களுக்கிடையிலே நான் வேறுபாடை சொல்லவில்லை. ஒரு மதத்திற்கு நாம் அடிமையாகிற போது நமது சொந்த கலாச்சார உணர்வுகளை இழந்திட வேண்டும். இதான் உண்மை. சமண சமயமாக இன்னைக்கு நாடு பூரா பரவித்துன்னா விளக்கேற்ற முடியாது, மேளம் வாசிக்க முடியாது, நாதஸ்வரம் வாசிக்க முடியாது, இருட்டுக்குள்ளே வாழ வேண்டும். முடியுமா? யோசிச்சு பாருங்க. நமக்கு விளக்கு பொருத்தி கொண்டாடுவது தான் விழா. விளக்கை அணைக்கிறது நம்ம கலாச்சாரம் இல்லை. நான் எல்லா ஊர்லேயும் சொல்கிறது இதுதான். பிறந்த நாளா விளக்கை ஏற்றி வெளியை அறிமின், குத்து விளக்கை ஏற்றி வையி, எத்தனை வயசு அத்தனை தீபத்தை ஏற்றி வையி. நீ விளக்கை ஏற்றி ஊகுன்னு வாயினால் ஊதி அணைக்காதே, அது நம்ம நாட்டு பரம்பரை இல்லை, நம்முடைய கலாச்சாரம் அது இல்லை. விளக்கை ஏற்றி வெளியை அறிதல் தான் நம்முடைய பண்பாடு. இதுதான் இங்க இருக்கிற சிக்கல். நாவுக்கரசர் அங்கு சென்று சென்று விட்டார். இங்கே திலகவதியார் இறைவனிடத்திலே ஒவ்வொரு நாளும், எப்பா என் தம்பியை திருத்தப்படாதா இப்படி இருக்கான்னு. ஒரு நாள் இரவு தூங்குகிறாள், கனவிலே இறைவன் தோன்றினான். திலகவதி, உன் தம்பி முன்னமே முனியாகி என்னை அடைய தவம் முயன்றான், அன்னவனை இனி சூளை மடுத்து ஆள்வோம். இனிமே அவனுக்கு சூளை நோயை கொடுத்து நாம் அவனை ஆட்கொள்வோம். மூணு பேர், என் நாலு பேர் வச்சுங்களா, ஞானசம்பந்த பெருமானுக்கு பாலை கொடுத்தார், நாவுக்கரசு பெருமானுக்கு சூளை கொடுத்தார், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஓலை கொடுத்தார், மாணிக்கவாச சுவாமிகளுக்கு காலை கொடுத்தார். பால், ஓலை, சூளை, கால். இந்த தடுத்தாட்கொள்வது என்பது இறைவன் நமக்கு சில நேரத்தில் சில கஷ்டத்தை கொடுக்குறான், அதை இன்பமாக ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் நம்மகிட்ட இல்லாததுனால தான் கஷ்டப்படுறோம். அது எதுக்கு வந்திருக்குது? ஏதோ இறைவன் நம்மை தடுத்தா கொண்டு விடுகிறான் அப்படின்னு உணர்வு நமக்கு இருக்கணும். உதாரணமாக சொல்லட்டுமா? வேடிக்கையான உதாரணம் சொல்றேனே, தடுத்தாட்கொள்வதுன்னா என்னதுன்னு. இதே மாதிரி எங்க ஊர்ல ஒரு கோவில், கருப்பணசாமி கோவில், சிவராத்திரிக்கு மறுநாள் பாரிவேட்டை திருவிழா கரகாட்டம் நடக்கும். இப்படி சுத்தி நிற்கும் கூட்டம், நடுவில் கரகாட்டம் ஆடின்னு இருப்பார்கள். நாங்கள் அந்த வழியாக அப்படி போகிறோம். என்னுடைய நண்பர் முத்து என்பவர், யோ கோவிலுக்குள்ளே கரகாட்டம் நடக்குதியா, ரோட்டில் நடந்தால் தான் பார்க்க முடியல, உள்ளே போய் நின்று பார்ப்போம்னார். நான் சொன்னேன், ஏ என்ன ஏது, நாமெல்லாம் டீச்சராக இருக்கோம், இதை போய் நின்று பார்க்கணும் குறியா, ஓ இப்படி தான் சொல்லுவேன் நீர் பார்வையா அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தார். எனக்கு அதில் விருப்பமே இல்லை, ஆனால் வேறு வழி இல்லை, நண்பர்கள் இப்படி இழுத்துன்னு வரானே, கூட்டம் அப்படி நிற்கிறது, இப்படி வரோம், அந்த ஓரமாக வரோம், எந்த இடத்துல நின்று பார்க்கலான்னு. இந்த கருப்பண்ணசாமிக்கு ட்ரஸ்டி யாருன்னா எங்கள் ஸ்கூல் கரஸ்பாண்ட், அவர் தான் ட்ரஸ்டி. அவர் அங்கேருந்து இறங்கி நாங்கள் வர்ற வழிக்கு எதிர்த்தாப்பில் வர, ஐயோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன் கரஸ்பாண்ட் எதிர்த்தாப்பில் வந்ததோடு வராருன்னு. இவர் என்ன பண்ணார் கரஸ்பாண்ட், நாங்கள் கரகாட்டம் பார்க்க வந்திருக்கோம்னு நினைக்கல, அவர் கூட்டத்தை விலக்கி கருப்பண்ணசாமியை கும்பிட வர்றோம்னு நினச்சி விட்டார். லபக்குன்னு என் கையை பிடிச்சார்,
கிரு கிரு கிருன்னு இழுத்துனு போய் சன்னிதானத்தில் நிறுத்திவிட்டார். உங்களுக்கு தெரியும் கருப்பண சாமிக்கு எப்படி மாலை போடுவாங்கன்னு. பழைய மாலை, மூணு மாலையை எடுத்து எனக்கும் என் நண்பர் ரெண்டு பேருக்கும் சேர்த்து கழுத்தில் மாட்டி விட்டார். பெரிய பெரிய மாலையாக சாமி கும்பிட்டாச்சு. இப்போ நான் மெதுவாக முத்து காதை கடித்தேன். இந்த பாரு, இவ்வளோ பெரிய மாலையை போட்டு விட்டாங்க. இனிமேல் இந்த இடத்துல நின்னால் நமக்கு மரியாதை இல்லை. வந்த சுவடு தெரியாமல் ஓடி போயாச்சு. அப்போ வெளியிலே நான் சொன்னேன், சம்பந்தருக்கு பாலை கொடுத்து தடுத்தா கொண்டான் இறைவன், நாவுக்கரசருக்கு ஓலையை சூளை கொடுத்து தடுத்தா கொண்டான், சுந்தரருக்கு ஓலை கொடுத்து தடுத்தா கொண்டான், மாணிக்க வாஜகருக்கு காலை கொடுத்து தடுத்தா கொண்டான், நம்மை மாலை கொடுத்து தடுத்தா கொண்டு விட்டான். தடுத்தா கொள்ளுதல்னா இதுதான். சில நேரத்தில் ட்ரெயின் போயிடு போகிறதுக்குள்ளே நான் வருத்தப்படுவான், ஐயோ ட்ரெயின் போயிடுச்சேன். இப்படி வருத்தப்பட்டது யார் தெரியுமா? யார்? ட்ரெயின் போயிடுத்தேன் வருத்தப்பட்டவர் நாமெல்லாம் தெய்வமாய் வணங்குகின்ற வாரியார் சுவாமி வருத்தப்பட்டார். அரியலூருக்கு வருவதற்கு எங்கேயோ நிகழ்ச்சி முடிச்சுட்டு வரபோது ட்ரெயின் புரட்டு போயிடுது, அவர் போக வேண்டிய ட்ரெயின், வருத்தப்படுறார். அப்போ இவ்வளோ பஸ்ஸு கிடையாது, ஐயோ ட்ரெயின் போயிடுத்தேன்னு வருத்தப்பட்டு உட்காந்துருக்கார் ஸ்டேஷனில். ஒரு அரை மணி நேரத்தில் செய்தி வந்தது, அரியலூர் பாலம் உடைந்து ட்ரெயினும் இழுத்து செல்லப்பட்டு விட்டது, பல பேர் இறந்து போய்விட்டார். அவர் போக வேண்டிய வண்டி. அப்போ தான் முருகனுடைய தனிப்பெரும் கருணையை நினச்சி பார்த்தாராம், இறைவா முருகனே, எனக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது என்பதற்காக என்னை தாமதமாக வர சொல்லி என்னை காப்பாற்றி நிற்கிறாய், என்னை தடுத்தாட்கொண்டு விட்டாய் என்று. இந்த தடுத்தாட்கொள்வதற்கு உதாரணமாக தன்னுடைய அனுபவத்தை வாரியார் சுவாமி சொல்லுவார். அதனால் ஒரு பொருள் நமக்கு கிடைக்காம போயிடுதுன்னா அதுக்காக வருத்தப்படாதீங்க. ஏன்? அந்த இடத்துல அவன் கிடைக்காமல் நம்மை செய்திருக்கிறான் என்றால் வேறு எங்கோ ஒன்றை நமக்கு தரப்போகிறான் என்பது பொருள். நடந்து சொல்லட்டுமா? கலாம் அவர்கள் எங்கள் மண்ணுக்கு சொந்தக்காரர், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தவர். அவர் டேராடூனுக்கு போனார். எதற்கு? அவருக்கு ஆசை எல்லாம் விமான ஓட்டி பைலட் ஆக வேண்டும் என்பது ஆசை. அதற்காக பைலட் இன்டர்வியூக்கு போனார். அங்கே அவர் செலக்ஷன் ஆகலை, தள்ளிவிட்டான். நேர ரிஷிகேஷ் வந்தார். கங்கை நதிக்கரையில் மாலை 4 மணிக்கு இப்படியே வருத்தப்பட்டு உட்காண்டிருக்கார். என்னத்த படிச்சு என்ன பண்ணேன், நம்மளுக்கு பைலட்டாக செலெக்ஷன் ஆகலையேன்னு உட்காண்டிருந்தார். அப்போது ஒரு ஆங்கில உரை காதில் விழுது. ஆர்ரா பேசுகிறான்னு பார்த்தா சிவானந்தர் ஆசிரமம் பக்கத்தில், சுவாமி சிவானந்தர் உங்கள் மண்ணுக்கு சொந்தக்காரர் பத்தமடை. உடனே எழுந்து அதை போய் கேட்கலாம் என்று அங்கு போனார். அற்புதமாக பேசினார். எல்லாம் பேசி முடிஞ்சு எல்லாருமே சாப்பிட போகலான்னு கிளம்புனாங்க. மேடையில் உட்கார்ந்துருந்த சிவானந்தர் இந்த கலாம் அவரை பார்த்து இங்கே வா அப்படின்னார். என்னடா நம்மளை கூப்பிட்றாரு இவர் அப்படின்ட்டு வேறு வழி இல்லாமல் பக்கத்தில் போய் நின்னார். எங்கேருந்து வந்த அப்படின்னார். தமிழ்நாடு ராமேஸ்வரம். பேர் என்ன? அப்துல் கலாம். வருத்தமாக உட்காந்துருக்கே, என்ன விஷயம் அப்படின்னார். இல்லை சுவாமி, நான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன், நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்கேன், பைலட் ஆகணும்னு வந்தேன், டேராடூனில் இன்டர்வியூ எனக்கு செலெக்ஷன் ஆகலை, அதனால் வருத்தமாக உட்காந்துருக்கேன். முதுகில் ஓங்கி ஒரு தட்டு தட்டினார். அட பாவி, இதுக்காட வருத்தப்பட்ட நீ, இதை விட உனக்கு பெரிய சான்ஸ் எல்லாம் வரப்போகுதுடா, ஏ அதை நினச்சி சந்தோஷப்படு, வா என்னோட சாப்பிட உட்காரு அடிச்சுன்னு போயிட்டேன். அவர் அன்றைக்கு என்னை தட்டு கொடுத்ததுனால் தான் இன்றைக்கு நான் குடியரசுத் தலைவரானேன் என்றார். உடனே நடிகர் விவேக் விடலை. ஏன்னா இதை சொன்ன உடனே நடிகர் விவேக் தான் பேட்டி கண்டது. விவேக் கேட்டான், அத்தனை பேர் அங்கே உட்கார்ந்துருந்தாங்களே, அதில் எல்லாரையும் விட்டுட்டு உங்களை மட்டும் எதுக்கு கூப்பிட்டார் அவர் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார். அங்கே உட்காந்துருந்தவன் அத்தனை பேரும் பேண்ட்டும் உள்ள ஷர்ட் இன் பண்ணி கோட்டும் போட்டுட்டு இருந்தான், நான் ஒத்தந்தான் 4 முறை வேட்டி கட்டிட்டு உட்காந்துருந்தேன், அதனால் தமிழ்நாட்டுக்காரன் சரியாக புரிஞ்சுன்னு என்னை கூப்பிட்டார் அப்படின்னாரு. இப்போ நம்முடைய கலாச்சாரம் எந்த இடத்துல நல்லா வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்களா? இப்போ அவருக்கு பைலட் செலெக்ஷன் ஆகலை. ஏன் செலெக்ஷன் ஆகலை? பைலட்டாக செலெக்ஷன் ஆகியிருந்தால் அந்த பைலட்டாகவே இருந்துட்டு 1001வது பைலட்டாக இவரும் ரிட்டையர்ட் ஆகி போயிருப்பார். இறைவன் அதை தடுத்தாட்கொண்டான். அதனுடைய விளைவு பொக்காரனில் அணுகுண்டு வெடித்தார். அதனுடைய விளைவு
இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவராகவே மாறினார். அப்போ ஒரு இடத்துல ஒரு தோல்வி கிடைத்து விட்டதென்றால், ஆண்டவன் எதெங்கேயோ நமக்கு ஒரு வெற்றியை கொடுப்பதற்கு இந்த தோல்வியை நமக்கு தந்திருக்கிறான் என்று நினையுங்கள். இப்போ சூளை நோய் கொடுத்தார், அவருக்கு தாங்க முடியல வயிற்று வலி, கடுமையான வயிற்று வலி. ஞானசம்பந்த பெருமானிடத்திலே சென்று ஒருத்தன் கேட்டான், சுவாமி கடவுளை நான் பார்க்க வேண்டும், அவர் எங்கிருக்கிறாருன்னு கேட்டான். இங்க வாடா அப்படின்னு ஞானசம்பந்தர் கிடுகிடுகிடுன்னு ஒரு ஆஸ்பத்திரி கூட்டு போனார். இங்க படுத்துட்டு இருக்கிற நோயாளி வாயப்பூரா பாரு, அங்கதாண்டா ஆண்டவன் இருக்கான். ஏன் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவான், வயிற்று வலி அப்பா வெங்கடா அதில் உதி வகுத்த வலிக்குதே, நான் வந்து முடி கொடுக்குறேன் வயிற்று வலியை தீர்த்து வை. இன்னொருத்தன் என்ன பண்ணுவான், எனக்கு கண்ணு சரியா தெரியலையே, திருவிழிமடலே இறைவனே எனக்கு கண் பார்வையை கூட உனக்கு நான் வந்து வழிபாடு செய். நோயுளார் வாயுளார் இறைவன். அவ்வளவு பேர் சாமியை கும்பிட்டான், எலெக்ஷன் வந்தது, அத்தனை பேரும் கோயிலில் போய் விபூதி எடுக்கிறான். ஆச்சு, ஏப்ரல் 18ஆம் தேதிக்கு மேலே கண்டிக்கு விபூதி எடுக்க மாட்டான், என்ன தேர்தல் முடிஞ்சு விடுறது இல்லையா. நோயுளார் வாயுளார், எவனுக்கு கஷ்டம் வந்ததுன்னா அவன் வாயிலிருந்து கடவுள் பேர் வந்துட்டே இருக்கும். இப்போ நாவுக்கரசர் மருள் நீக்கியார் தர்மசேனருக்கு வயிற்று வலி வந்தது, இவ்வளவு நாள சுவாமி ஞாபகம் இல்லை, இப்ப வயிற்று வலி வந்ததா, பகவானே எனக்கு வயிற்று வலி வந்துருத்தேன்னு வேகமா இரவோடு இரவாக அங்கிருந்து வெளியேறி நேர திலகவதியார் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணார். அக்கா எனக்கு வயிற்று வலிக்கிறது தாங்க முடியல என்னால. திலகவதியார் என்ன பண்ணா, வீபூதி எடுத்து நெத்தியில் இட்டு, ஏங்கிட்ட ஏண்டா சொல்ற, பகவான்கிட்ட போய் சொல், திருவதிகை வீரட்டானேஸ்வரர் அவர்கிட்ட போய் சொல்லு, நீ அவர்தான் மகா வைத்தியநாதன், அவர்தான் நோயை போக்க முடியும், அவர்கிட்ட போய் விடுறான். திருவதிகை வீரட்டானேஸ்வரர் சன்னதியில வந்து ஓங்கி ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு கண்ணீர் வார ஒரு பாட்டு பாடினார். அதுதான் அந்த செந் தமிழ் வேதம் தொடங்குகிற பாட்டு. கூற்றாயினவாரே விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நானறியேன், ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவல் எப்பொழுதும், தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கடில வீரட்டான துறை அம்மானே. ஏ ஞானசம்பந்த பெருமான் தோளுடைய செவியன்னு தொடங்குகிற போது அம்மாவை சொல்லிட்டு தான் சிவபெருமான தோடுற, தோடுனா பார்வதியினுடைய காது. சுந்தரர் பெருமான் பித்தா பிறைசூடின்னு தொடங்கினார், பித்துன்னு அம்மா, உலக இயற்கைக்கு மாறானவள் தாய், அதனால அவளுக்கு பைத்தியம்னு பேர். பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல், ஏன் அவளுக்கு பைத்தியம்னு பேர், உலக இயல்புக்கு மாறானவள். என்ன இயல்புக்கு மாறானவள், யாரேனும் எனக்கு ஒரு தொந்தரவு செய்தால் திரும்ப அவர்களுக்கு நான் தொந்தரவு செய்வது உலக இயல்பு. என்ன அவன் கட்டப்படுத்தினா நான் இப்போ அவனை கட்டப்படுத்துறேன், அதானே உலக இயல்பு. குழந்தையை வயிற்றில் பெற்ற போதும், அவளோடு 10 மாதம் குழந்தையை சுமந்த போதும், குழந்தையை ஈன்ற போதும், அதனை வளர்த்த போதும், தாய் பட்டது அனைத்தும் தொல்லை. ஆனால் அந்த குழந்தையை தொல்லை கொடுத்த குழந்தைக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாமாத்தா, இல்லையே, மாறாக பாலை அல்லவா பொழிந்தாள், உலக இயல்புக்கு மாறானவள் ஆகையினால் இவளுக்கு பித்துன்னு பேர். அந்த பித்துங்கிற சொல்லெடுத்து பித்தா பிரைசுடுன்னு தொடங்கினார் சுந்தரர் அம்பாளை முதல்ல சொல்லிட்டு. நமசிவாய வாழ்க, அந்த மகாரம் என்பது அம்பாளை குறிக்கும், அம்பாளை சொல்லிட்டு தான் சிவாய வச்சார் மாணிக்கவாசர். நம்மால் இருக்கார் நாவுக்கரசர், அம்பாளை தொடவே இல்லை, மட்டுவார் குழலி அம்மையை தொடாமல்
எடுத்த உடனே என்ன தொடங்கினார், கூற்றாயினவாறுனு ஆரம்பிச்சார். யமனை போல எனக்கு தொந்தரவு படுத்துறீன்னு கத்தினார். பரமசிவன் கேட்டான், ஏண்டா அம்பாளை பாடி என்ன பாடணும்னு உனக்கு தோணலையான்னு கேட்டான். நாவுக்கரசர் சொன்னார், வயிற்று வலியை எங்கள் அம்மா கொடுக்கல, அவள் கொடுக்க மாட்டா, அவளுக்கு அருள் ஒன்றை தவிர வேறொன்றும் தெரியாது. இப்போ எனக்கு கடுமையான வயிற்று வலியை கொடுத்துருக்கேன்னா நீ தான் கொடுத்துருக்க, நீ தான் போக்கணும். இப்போ கூற்றாயினவாறு விளக்கு. இப்போ இறைவன் என்ன பண்ணினான், இந்த பாட்டு பாடி முடிஞ்ச உடனே அவனுடைய நோயை போக்கினான். யாருக்கேனும் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்தால் நாள்தோறும் இந்த பதிகத்தை பக்தியோடு ஓதி வருவீர்களேயானால் அந்த வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நீங்கிடும். இது சத்தியம். அதுக்கப்புறம் இறைவன் என்ன பண்ணான், இந்த பதிகத்தை கேட்டுட்டு செந்தமிழின் சொல்வள பதிகத்தொடை பாடிய பான்மையினால் உமது பெயர் இனிமேல் நாவுக்கரசுன்னு பெயரை மாற்றினார். இப்போ பேர் மாற்றி சைவத்தில் வந்து திருநீர் பூசி நமசிவாய மந்திரத்தை ஜபம் பண்ணுறார். பக்கத்து சமயக்காரன் சும்மா இருப்பானா, 60 வயசுல சோறு இங்கே தின்னுபிட்டு நீ இப்போ திடீர்னு பழைய மதத்துக்கு தாய் கழகத்துக்கு ஓடி போட்டி சும்மா இருப்பானோ? பூவரசன் என்று அந்த மன்னனுக்கு பெயர். அவங்கிட்ட போய் தூண்டி விட்டார், இந்த பையன் இங்கிருந்து சாப்பிட்டுவிட்டு இப்போ சைவத்துக்கு ஓடி போயிருக்கிறான், அவனை கைது பண்ணி சிறையில் போடுன்னு தூண்டி விட்டார். உடனே அவ்வளவுதான், பல்லவ மன்னன் அங்க இருக்கிற படை தளபதியை அழைத்து அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டுடுவாடான்னு வாரண்ட் எடுத்துட்டு போய் நின்னாரு. யார் வீட்டு வாசல்ல? நாவுக்கரசர் வீட்டில். எங்க வந்திருக்கிறீர்கள்? நாவுக்கரசு கேரக்டர். உமை கைது செய்ய வந்திருக்கிறோம், வாரண்ட் இந்த ஒரு. உடனே இன்னைக்கு இருக்கிறவா இருந்தா என்ன பண்ணியிருப்பா, நான் முன்ஜாமீன் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கேன், நான் ஊழல் பண்ணாதவன், என் மீது வேண்டுமென்றே கேஸ் போட்டிருக்கிறார்கள். நீ தான் ஊழல் பண்ணாதவன் ஆயிட்டே, கோர்ட்ல போய் கேஸை மீட் பண்ண வேண்டிதானே, முன்ஜாமீன் வாங்கிடுவான், என்ன கைதே பண்ணிடப்படாது. ஆனா இவர் என்ன கைது பண்ணல வேண்டாம் சொல்லவும் இல்லை, முன்ஜாமீனும் வாங்கவும் இல்லை, உண்மை கைது செய்ய வந்திருக்கிறோம். உடனே நாவுக்கரசர் சிரித்துக் கொண்டு சொன்னார், நாமார்க்கும் குடியல்லோ, நான் எவனுக்கு அடிமைகளா, கைது பண்ண பண்ணிக்கூட, நாமார்க்கும் குடியல்லோ. அரெஸ்ட் பண்ணோட சும்மா விட்டு முடிச்சியோ, மரண தண்டனை கொடுப்போம் நாங்க. நான் யமனுக்கெல்லாம் பயந்தவன்ல, ஓஹோ நரக வேதனை கொடுப்போம், நரகத்தில் இடர்படும். அடுத்தாப்புல சொன்னார்கள், நீ ஒரு கபடம், எங்கள்கிட்ட வந்து சாப்பிட்டுட்டு இந்த பக்கம் வந்துட்டியா, நீ ஒரு கபடம், நடலை எல்லாம் என்கிட்ட பொய்யெல்லாம் கிடையாதுடா, உண்மைடா. இவ்வளவு தைரியமா பேசுறிய, உனக்கு யாரு பாதுகாப்பு? ஏமாப்போ, எங்களுக்கு பாதுகாப்பே தேவையில்லடா, எங்களை யாரும் பாதுகாக்க வேண்டாம், நீங்க எவனும் பாதுகாக்க வேண்டாம், ஏமாப்போ. நீ வரலன்னா உன்னை இப்ப தூக்கிட்டு போயிடுவோம். பிணி அறியோ, அப்போ நாங்க சொல்றதுக்கு நீ கட்டுப்பட மாட்ட, பணிவோம். இப்படி திமிரா பேசுற உனக்கு பெரும் துன்பம் வரப்போகிறது, இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை, நாமார்க்கும் குடியல்லோம், நமனையஞ்சோம், நடலையில்லோம், நரகத்தில் இடர்படோம், ஏமாப்போம், பிணியறியோம், பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. ஏன் தெரியுமா, தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் நச்சங்க வெண்குழையோர்காதில் கோமகற்கே நாம் என்று மீளாளாய் கோய்மலர் சேவடியினையே குறுகினோம். நாங்க சிவபெருமான் திருவடியில விழுந்து கிடக்கிறவண்டா, எங்களுக்கு எந்த துன்பமும் கிடையாது.
இதை பாடினார். இந்த திருத்தாண்டகத்தை கேட்ட உடனே வந்தவனுடைய மனசு மாதிரி அவ்வளவு பேரும் நாவுக்கரசர் காலில் விழுந்தான். இப்படி விழுவான், யோசிச்சு பாருங்க. அரெஸ்ட் பண்ண வந்த போலீஸ் நம்மளை கீழே விழுந்து கும்பிடுவானா? பொதுவாக இன்னைக்கு சொல்கிறேன், எப்பொழுதும் நேர்மையாக இருக்கிறவன் போலீஸுக்கோ கோர்ட்டுக்கோ பயப்பட மாட்டான், அரசாங்கத்தை கண்டும் பயப்பட மாட்டான். நடந்த விஷயம் சொல்லட்டுமா? விடுதலை போராட்டம், ஜவஹர்லால் நேரு தமிழ்நாட்டுக்கு வந்தார். அவருடைய டூருக்கு மொத்த பொறுப்பாளர் யார் தெரியுமா? தீரர் சத்தியமூர்த்தி. திருமயம் போய்விட்டார்கள், புதுக்கோட்டை சமஸ்தானம் இருக்கிறது. உடனே வெள்ளையர்கள் அந்த ராஜாவை தூண்டி விட்டார்கள். பயங்கரமான கூட்டம் இருக்கு, நேரு இங்கே வரக்கூடாது, புதுக்கோட்டைக்குள்ளே இறங்கக்கூடாதுன்னார். உடனே ஆணை பிறப்பித்தார்கள். தந்தி வந்தது, என்ன இருக்குது? நேருவின் கார் புதுக்கோட்டையில் எந்த இடத்திலும் நிற்கக்கூடாது அப்படின்னு ஆர்டர் போட்டார். எல்லாரும் கையை பிசைகிறார்கள். ஐயோ, இப்படி புதுர்த்தே, இப்போ என்ன பண்ணுறது? புதுக்கோட்டைக்குள்ளே பயங்கர கூட்டம், மக்கள் நிற்கிறார்களே, நேருவை பார்க்க முடியலேன்னு வருத்தப்படுவார்களே. எல்லாரும் கையை பிசைந்தார். சத்தியமூர்த்தி இப்படி ஒரு தரம் இன்னொரு தரம் பார்த்தார். சரி, நிற்காது, போயிட்டோம் அப்படின்ட்டார். என்னையும் எப்படி சொல்லிவிட்டேன், நிற்காதியா, அரசாங்க ஆணைக்கு நாம் கட்டுப்படணுமையா, நேருவோட கார் புதுக்கோட்டையில் நிற்காது அப்படின்னு விட்டார். நேர புதுக்கோட்டை எல்லைக்கு நேரு போகிற கார் சென்றது. வீரர் சத்தியமூர்த்தி காரை நிறுத்தினார். மிஸ்டர் நேரு கீழே இறங்குங்கன்னார். எதுக்குனர் கீழே இறங்குங்கன்னார். இறங்கினான். உடனே டிரைவரை பார்த்து சொன்னார், இந்த கார் இவ்வளவு நேரம் எவ்வளோ ஸ்பீடில் வந்தது? 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்தது. 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் புதுக்கோட்டையை கடந்து அந்த எல்லையில் போய் நின்றணும், போ அப்படின்னார். எல்லாரும் என்னன்னாங்க, இந்த ஆணை நேரு வந்த காருக்குத்தானே தவிர நேருவுக்கு இல்லை. இதில் என்ன போட்டிருக்கு? நேருவோட காரு புதுக்கோட்டையில் நிற்கப்படாது, அவ்வளோதானே, நிற்காது புதுக்கோட்டையில், கார் போயிடும், நேரு நடந்து வருவார். நடந்தே போனார் புதுக்கோட்டை. நேருவை நடக்க வைத்தது தமிழ்நாட்டின் தீரம். யாரும் கட்டுப்பட மாட்டான். ஏன்? தீரர் சத்தியமூர்த்திக்கு அவரை முகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய திருநீர் பட்ட போட்டுட்டார். அவர் சிவபெருமான் ஒருத்தருக்கு தான் பயப்படுவார். ஆங்கிலேய நாகிய உனக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, போட. இது எங்கிருந்து வந்தது? நாவுக்கரசர்ந்து வந்த தைரியம். உடனே மன்னன் என்ன பண்ணனா, ஏன் இவர்கள் இப்படி மாறினார்கள் என்றால், இந்த பதிகம் முழுவதையும் ஒரு தரம் படிச்சு பாருங்கோ. திருமுறைவாணர்கள்லாம் நிறைய பேர் இருக்கா, அதில் 41 இடத்துல இந்த 10 பாட்டிலும் ஓங்காரம் இருக்கும். நாமார்க்கும் குடி அல்லோம், நமனை அஞ்சோம், நடலை இல்லோம், நரகத்தில் இறப்படோம். இந்த ஓங்காரத்தை எண்ணி பார்த்தால் அந்த 10 பாட்டிலும் 41 இடத்திலே பிரணவாட்சரம் இருக்கும். ஒரு இடத்தில் வாமதேவ பஞ்சாட்சரம் சொல்லப்படும். 3 இடங்களில் சிவ எனப்படுகிற மகாகாரண பஞ்சாட்சரம் சொல்லப்படும். இறைவனுடைய அஷ்டமூர்த்தங்கள் சொல்லப்படும். இவ்வளவு மந்திர ஒலிகளாலும் நாவுக்கரசர் தன் உடம்பிலே சிவ கவசத்தை போட்டுக்கொண்டார். இப்ப அங்கே நிற்பது யாரு? நாவுக்கரசர் இல்லை, பசுகரணம் நீங்கி பதிகரணமாக சிவனாகவே மாறிவிட்ட நாவுக்கரசர் நிற்கிறார். அந்த சிவபெருமானுடைய சக்தி வந்தவர்களின் மனத்தை மாற்றி கீழே விழச் செய்தது. அப்படிப்பட்ட அற்புதமான பதிகம் இந்த பதிகம். இதை நாள்தோறும் படிச்சிங்கன்னா கோர்ட்டு வழக்கு போலீஸு எதுக்கு நாம் பயப்பட வேண்டாம், எல்லாம் நம்மளை பார்த்து பயந்து ஓடிப்படும். நீற்றறையில் தூக்கி இவரை இடுகாணும். மன்னன் ஆர்டர் போட்டான், இவரை கொண்டு போய் சுண்ணாம்பு காய்ச்சுவார்களே காலவாசல் அங்க தூக்கி இவரை போடுறான்ட்டான். 7 நாள் இருந்தார் உள்ள உட்காந்துருக்கார். நமக்கு 10 நிமிஷம் ஏசி ஒர்க் பண்ணலைன்னா நமக்கு போச்சு, உடம்பெல்லாம் வேர்த்துடும். அவர் 7 நாளும் காலவாசலில் உட்காந்துருக்கார். இப்போ வந்து சமணர்கள் கேட்கிறான், ஓய் நாவுக்கரசரே எப்படி இருக்கு காலவாசல், அந்த வெப்பம் எப்படி தாக்குகிறது உங்களை, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறான். நல்லா இருக்கேனே,
எப்படி இருக்க அந்த இடம் எப்படி இருக்கு? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்கிழவே நீளும் மூசு பண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் இணையடி நீழலே மாசில் வீணையும். பாருங்க, இன்பம்னா என்ன, துன்பம்னா என்ன, யோசிச்சு பாருங்க. இது விளக்கம் யார்ட்டாவது கேட்டு பாருங்க. இன்பம்னா என்ன? சிரிக்கிறது, சிரிக்கிறது இன்பமா? இல்லை. அழகு இன்பமா, துன்பமா? இல்லை. இன்பமும் துன்பமும் நம் உள்ளத்திற்குள் இருக்கிற பொருள், குணிப்பொருள். என் மனத்திற்கு எதெல்லாம் இஷ்டமோ அதெல்லாம் எனக்கு இன்பம். என் மனத்திற்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் எனக்கு துன்பம். ஏன்? நம்முடைய ஒரு வாழ்க்கை முறைகள் ஐந்து பொறிகளுக்கு ஆட்பட்டதுன்னா எல்லாமே சுகமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நாவுக்கரசரை போன்ற ஞானிகள் இப்படிப்பட்டவர்கள், அவர்கள் ஐம்பொறிகள் அவங்க பின்னால போகுமே ஒழிய ஐம்பொறிகள் வழியாக இவர்கள் செல்ல மாட்டார். நாம் எப்படி இருப்போம்? கண்ணு பார்க்குற உதவம் ஒன்றும், காது கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கணும், வாய்க்கு ருசியாக ஒன்று இருக்கணும், இப்படி நினைப்போம். அவங்க அப்படி இல்லை, ஐம்பொறிகளுக்கு ஆட்படாதவர்கள். இப்போ என்ன சொல்கிறார்? என்னுடைய காதுக்கு இனிமையாக இருக்கிறது இந்த இடம், காதுனால சந்தோஷப்படுறேன். ஏன் தெரியுமா? குற்றமில்லாத வீணை எப்படி இனிமையாக காதுக்கு இருக்குமோ அது மாதிரி குளிர்ச்சியாக இருக்கு எனக்கு இந்த இடம். காது சொல்லியாச்சா? அடுத்தது கண்கள். மாலை மதியம் கண்ணுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குமோ அது மாதிரி நான் குளிர்ச்சியை அனுபவிக்கிறேன் மாலை மதியமும். அதுக்கப்புறம் மூக்கு. வீசு தென்றலும், தென்றல் காற்று நல்ல மனங்களை எடுத்து வருகின்றன. அற்புதமாக கண்ணதாசன் பாடுவர் தென்றலுக்கு விளக்கம் சொன்னார். அவர் அவர் என்ன சொன்னார்? நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே. காத்து நேர புதிய மலையில புரட்டு தாமிரபரணி ஆற்றில் அப்படி ஒரு குளியல் போட்டு அங்கிருந்து மல்லிகை மலர்களில் இருக்கிற அந்த செடி கொடியில் இருக்கிற மனத்தை எல்லாம் வாரிக்கொண்டு நம்ம மேலே அப்படி மெதுவாக வந்து அப்படி விழுதான். அழகாக விளக்கம் சொன்னார். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே. அது மாதிரி இப்பொழுது மூக்கிற்கு நல்ல வாசனையை கொண்டு சேர்க்கிற தென்றல் என்ன இனிமையை தருமோ அது மாதிரி நான் இங்கே அனுபவிக்கிறேன். அதுக்கப்புறம் வீங்கு இளவேணில். இளவேணில் பருவம் உடம்புக்கு எப்படி இருக்குமோ இனிமையாக அதை அனுபவிச்சுருக்கேன் இங்கே. அதுக்கப்புறம் வாய்ப்பு சுவை வேண்டுமே. மூசு வண்டரை பொய்கள், வண்டுகளெல்லாம் சுற்றுகிற மலர்களை சுமந்து கொண்டிருக்கிற அந்த அற்புதமான தாமரைகள் படர்ந்திருக்கிற பொய்கை எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கு. பழைய காலத்தில் ஏன் குளத்தில் தாமரை வளர்த்தாங்க தெரியுமோ? அங்கே இருக்கிற தண்ணீரை ப்ரிசர்வ் பண்ணுறது. தாமரை மேலே இப்படி கூடார மாதிரி விழுந்துடும், சூரியனால் தண்ணி எவாப்ரேட் ஆவது தடுக்கப்படும். இன்றைக்கி அதையும் எடுத்தறிஞ்சோம், குளத்தையும் மூடினோம், தண்ணி இல்லைன்னு கட்டப்படும் போட்டு. ஈசன் எந்த இணையடி நீழல் இவ்வளவு இனிமையை எனக்கு தந்துருக்கு. அதனால் நாம் சந்தோஷமாக இருக்கோம். ஆகையினாலே இந்த பதிகத்தை நீங்கள் நாள்தோறும் பாடினால் உங்களுக்கு இந்த வெயில் காலத்து துன்பம் வராது. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, எல்லாரும் நமசிவாயத்தை பின்னால் வச்சு பாடினார்கள். பல இவரும் பாடியிருக்கார் பின்னால். ஆனால் யோஜனை பண்ணார் இவர், நமசிவாயத்தை கொண்டு போய் பின்னால் வச்சு பாடுறமே, முன்னாலன்னா அது சொல்லணும். ஆகினாலே அவர் என்ன பண்ணார், நமசிவாயவே ஞானமும் கல்வியும், நமசிவாயவே நானறி விச்சையும், நமச்சிவாயவே நான் நவின்று ஏத்துமே, நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே.
அதுக்கப்புறம் நஞ்சினை ஊட்டினார்கள், விஷத்தை கொடுத்து சாப்பிட சொன்னார்கள். அவர் உடனே ஒரு பதிகத்தை பாடினார், நஞ்சு அமுதமாகியது. அந்த பதிகம் இன்னும் நமக்கு கிடைக்கல. இப்போ நாம் நாள்தோறும் சோறு வடித்தோன்னு இறைவனுக்கு முன்னால் அது ஏன் படைக்கிறோம் தெரியுமோ? நேற்று நான் சொன்னேன், பக்திமான் கண்டது பிரசாதம், புத்திமான் கண்டது மின்சாரம் அப்படின்னு. நான் இறைவனுக்கு முன்னால் அதை ஏன் வச்சு படைக்கிறோம் தெரியுமோ? படைப்பதற்கு முன்னால் அதற்கு பெயர் சோறு. இறைவனுக்கு படைச்சாச்சுன்னா அதுக்கு பேர் பிரசாதம். ஏன் தெரியுமா படைக்கிறோம்? நாம் சோறு வடிக்கிற நேரத்தில் அதில் ஏதேனும் கிருமிகள் சேர்ந்திருக்கலாம். பகவானுக்கு அதை படைக்கிற போது அதில் இருக்கிற கிருமிகளை இறைவன் நீக்கி நமக்கு நல்லதாக்கி தருகிறார். அதுதான். ஆகையினால் இறைவனுக்கு அந்த நஞ்சினை கொடுத்தார்கள். பகவானே உனக்கற்பணம் அப்படின்னு சாப்பிட்டான், நஞ்சு அமுதமாகிய. அதுக்கப்புறம் யானையை அவிழ்த்து விட்டார்கள். இவரை கீழே கயத்தில் கட்டி போட்டு யானையை கொண்டு மிதிப்பதற்காக மத யானையை அனுப்பினார்கள். அஞ்ச வருவது யாதொன்றும் இல்லை, அஞ்சுவது யாதொன்றும் இல்லை. நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், பகவான் இருக்கான், எனக்கு அவன் பார்த்துப்பான். அது வரைக்கும் அந்த யானை அவர் கிட்ட வந்தோன்னு அவரை வலம் வந்து சென்றது குலம் செய்த புண்ணியவன். அதுலேயும் தப்பிச்சுட்டார். இப்போ என்ன பண்ணுறது? கடைசியாக பார்த்தான், இவருக்கு கடைசி தண்டனை கல்லிலே இவரை கட்டி கல்லையும் இவரையும் சேர்த்து பிணைத்து நடுக்கடலில் கொண்டு போய் தூக்கி போடுறாங்க. அதே மாதிரி தூக்கி போட்டார்கள். சொற்றுனை வேதியல் சோதிவானவள் பொற்றுனை தீர்ந்தடி பொருந்த கை தொழ கற்றுகில் பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. நீ கூட கடலை போட்டேனடா, அங்கேயும் எனக்கு நமச்சிவாயம் துணையாக இருக்கும். இப்ப என்ன நடந்தது தெரியுமா? கல்லு தெப்பமா மிதந்தது, அதை அப்படியே பிடித்து கொண்டார். கரையில வந்து ஒதுங்கினார். கல்லு மிதக்குமா? மிதக்கும். ஏன் கல்லுன்னா என்ன அர்த்தம்? மண்ணினோட திணிந்த நிலைதான் கல்லு. கல்லுன்னா அது தனியா உற்பத்தி ஆறது இல்லை, மண் ஒன்று சேர்ந்து இறுக்கமாக்கி விட்டால் அதற்கு பெயர் கல்லு. இந்த கல் என்ன பண்ண தெரியுமா? சிருஷ்டி காலத்திலே தான் அது அமுழும், சம்ஹார காலத்தில் அது மிதந்து வரும். நற்றுணையாவது நமசிவாயன்னார், கல்லுக்கு அது சம்ஹார காலம், மிதந்து வருது. அவர் ஒதுங்கின இடம் இன்னைக்கு அந்த இடத்துல கடலூர்ல பாத்தீங்கன்னா கரையேறி விட்ட குப்பம்னு அந்த இடத்துக்கு பேர், இன்னைக்கும் அதான் பேர். நல்ல வேலையா அதெல்லாம் மாத்தணும்னு நினைக்கல. ஒருவேளை எவனாவது வந்து உட்காந்து அதை கூட மாத்தி விட்டுருவாங்க. நம்ம தமிழ்நாடு போற பார்க்க பார்த்தா. அதுக்கப்புறம் இந்த கல்லுல போட்டதுன்னா என்ன அர்த்தம்? ஆணவம் என்பது கல்லு. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆணவம் இருக்கு. பணத்தினால ஆணவம் இருக்கு, ஜாதியினால ஆணவம் இருக்கு, செல்வத்தினால் ஆணவம் இருக்கு. எல்லாத்தினாலையும் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஈகோ. கணவனுக்கு ஒரு ஈகோ, மனைவிக்கு ஒரு ஈகோ, குடும்பம் குடிச்சவர். இந்த கல் என்பது ஆணவம். அந்த கல்லில் எதை வைத்து பிணித்தார்கள் நாவுக்கரசர்? நல்வினை தீவினை ரெண்டு கயிறால் கட்டினார்கள். கட்டி எங்கே தூக்கி போட்டார்கள்? பிறவியாகிய பெருங்கடலில் தூக்கி போட்டார்கள். அப்படி தூக்கி போட்ட உடனே இறைவனுடைய துணை கிடைத்து விட்டால் அந்த பிறவி பெருங்கடலை நாம் ஈஸியா கடந்து வந்துள்ளார். இந்த அனுபவத்தை அவர் பெற்றதுனால தான் திருவத்தியூர் போன போது, சென்னையில் இருக்க திருவத்தியூர், ராஜன் மகாராஜன் திருவற்றியூர் மேவும் திருவாளர் தியாகராஜன். அந்த திருவத்தியூர்ல போய் வணங்குகிற போது இந்த சம்பவம் அங்கே அவருக்கு ஞாபகம் வந்தது. உடனே பகவான் தியாகராஜனை பார்த்து கேட்டு வணங்குகிறார். படம்பக்கநாதரை என்ன சொல்றார்? மனமென்னும் தோணி பற்றி
மாதியனு கோலை ஊன்றி சினம் எனும் சரக்கை ஏற்றி செரிகடல் ஓடும் போது மதல் எனும் பாறை தாக்கி மாறியும் போதறிய ஒண்ணாது உனை உனும் உணர்வை நல்காய் ஒற்றியூருடைய கோவே. படகுல நான் போறேனா, அந்த படகுல என்ன ஏற்றி வச்சிருக்கான்? சினம் எனும் சரக்கை ஏற்றி வச்சிருக்கான். அறிவாகிய துடுப்பை போட்டு நான் அந்த படகுல ஏறி போறேன். எதிர்த்தாப்புல என்ன இருக்கு? ஆணவங்கிற பாறைக்கல்லில் போய் படகு மோதி படகு கவிழ்கிறது. நான் நிலை தவறி போய் நிலை குலுங்கி போய் நிற்கிறேன். இறைவா, அந்த நேரத்தில் உன்னை நினைக்கிற உணர்வை எனக்கு கொடு. சரக்கு போயிட்டேங்கிற உணர்வு எனக்கு வேண்டாம், உன்னை நான் நினைக்கிற உணர்வை எனக்கு கொடு. அதுக்கப்புறம் கடலில் கரையேறி கடலூர் கோவில், அதுக்கு திருப்பாதிரி புலியூர்னு பேரு. பாதிரி மரம் தலவிருட்சமாக இருக்கிற இடம் ஆகையினாலே திருப்பாதிரி புலியூர் கோவில். அங்கே போய் முதல்ல, அதுதான் அவர் பண்ண முதல் யாத்திரை. அந்த பகவானை பார்த்து சொல்கிறார், எப்பா இறைவன் தோன்றா துணை நாதம், அங்கே இருக்கிற இறைவி தோகை நாய். அந்த இறைவனிடத்திலே முறையீடு பண்ணுகிறார். என்ன சொல்கிறார்? புழுவாய் பிறக்கணும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வலுவாதிருக்க வேண்டும். நான் புழுவாக பிறந்தா கூட என் மனசில் நீ இருக்கணும். இவ்வையகத்திலே இந்த வலுவாதிருக்க வரம் தர வேண்டும். இவ்வையகத்தே தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய் பாதிரி புலியூர் செழுநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே. இதுக்கு கடை ஞாழலூர்னு பேர். அது வழக்கில் இன்னைக்கு கடலூர்னு வந்துருச்சு. உண்மையான பேர் கடை ஞாழலூர். இந்த அற்புதமான கடலூரில் தான் என்டி ஓட்டின்னு ரெண்டு இடம் இருக்கும். அதில் திருப்பாதிரி புலியூர், இன்னொரு பகுதி திருவகீந்திரபுரம். அங்கே தான் ஹயக்ரீவ பெருமாளுக்கு க்ஷேத்திரம் அது. அந்த இடத்துல தான் வேதாந்த தேசிகர் ஹயக்ரீவரிடத்திலே உபதேசம் பெற்றார். இப்படி அற்புதமான க்ஷேத்திரம் அது. வாழ்க்கையிலே ஒரு முறையாவது இந்த கடலூர் திருக்கோயில் திருப்பாதிரி புலியூருக்கு சென்று வர வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அங்கிருந்து சிதம்பரத்துக்கு போனார். இந்த சிதம்பரத்தில் போய் நடராஜரை பார்க்கிறார். இந்த நடராஜர் எப்படி ஆடுறாராம்? பிரம்மன் தாளம் போட சங்குதனை முழங்க பேராழ்வாணி அருமையாய் வீணை கொண்ட சீர்குழலி ரவிசதியும் இடைவாய் ஊத கிருபையுடல் தேவர் ஒலி செய்ய நந்தே மத்தளம் சங்கீதத்தை தும்புரு நாதம் முழங்க ரசம் பிறக்க சிவனாடும் நடனத்தை போற்றுவோமே. இது தற்காலிக கவிஞன் பாடின பாட்டு. இவர் போய் நடராஜரை பார்க்கிறார். நம்ம சுவாமியை பார்க்குற போது என்னன்னா, இன்னைக்கு காலையில் என்னை பல கோவிலுக்கு அழைச்சிட்டு போனார். அந்த புண்ணியமெல்லாம் அவரை சாரும். பிரம்மதேசத்துக்கு கூட்டு போனார். நான் நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த தலைப்பு இந்த இடம் பேசுறதுக்காகவே அவர் கூட்டு போனார் போல் இருக்கு. பிரம்மதேசத்துக்கு இந்த
இந்த பிரம்மதேசத்தில் என்ன சிறப்பு பார்த்தேன்னா, நடராஜர் சன்னதியில் நான் அப்படியே ரெண்டு நிமிஷம் நின்னுட்டேன். ஏன் தெரியுமா, எல்லா ஊர்லேயும் நடராஜருக்கு தீச்சுடர்கள் அடங்கிய சர்க்கிள் வடிவ வட்ட வடிவமான திருவாச்சி வச்சுருப்பார். இங்கே ஒரு இடத்துல தான் பிரணவம் எப்படி இருக்குமோ, ஓங்காரம் எப்படி இருக்குமோ அது மாதிரி திருவாச்சி நடராஜர், இது மாதிரி ஒரு அழகை நான் இங்கேயும் பார்க்கல. இன்னைக்கு நடராஜரை பற்றி பேச போகிறேன், அதனால் இங்கே காட்சி கொடுக்குறேன்னு பகவான் காட்சி கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். இந்த நடராஜரை பார்க்குறார். ஒவ்வொரு இடத்துலையும் போகிறபோது நாம் என்ன பண்ணணும்னா, அந்த விக்கிரகத்தின் அழகை உயிரோட்டத்தை பார்க்கணும். நாம் அதெல்லாம் பார்க்கறது இல்லை. நாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா, அம்பாளுக்கு அருமையான பட்டு உடுத்தியிருக்கிறாங்க, வயலட் கலர் ரொம்ப நல்லா இருக்கு, என் மகளுக்கு இது மாதிரி தான் அவங்க வாங்கினேன், அங்கே அதை சொல்லிட்டு இருப்பான். இவர் என்ன உயிரோட்டத்தை பார்த்தார் பாருங்க. நடராஜர் இப்படி நிற்கிறார், இவர் அந்த இடத்துக்கு போனோம் அப்படியே நடராஜரை பார்த்துட்டு ஸ்டென்னாய் நிற்கிறார். சிதம்பரத்தில் என்ன சொல்றார், எல்லாரையும் பார்த்து சொல்றார், ஒன்று இருந்து நினைமின்கள், உன் தமக்கு ஊனமில்லை, அடியவர்க்காக கன்றிய காலனை காலார் கடிந்தானே, சென்று தொழுமின்கள் தில்லை சிற்றம்பலத்துள் சென்று தொழுமின்கள், நட்டம் என்று வந்தாய், நட்டம் என்று வந்தாய் எனும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே. சிவபெருமான் இப்படி நிற்கிறது எப்படி இருக்கான், அரு திருநாவுக்கரசா வா, எப்போ வந்தேன் சிதம்பரத்துக்கு, கடலூரில் எல்லாரும் சௌக்கியந்தானா அப்படின்னு கேட்குற மாதிரி நிற்கிறாராம். அந்த உயிரோட்டத்தை அவர் அந்த பாட்டிலே அழகான தமிழ்ல நமக்கு வடித்து கொடுக்கிறார். அதுக்கப்புறம் இன்னைக்கு சொல்றேன், நடராஜருடைய அந்த திருக்கோவிலில் இரண்டு கால அபிஷேக நேரத்திலும் அன்னாபிஷேகம் செய்யப்படும். அந்த அன்னம் எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கப்படும். இந்த அன்னாபிஷேகம் பார்க்கறது அவ்வளவு சிறப்பு. பகவான் நம்ம வயிற்றுக்கு சோறு போடுவார், சிதம்பரத்தில் அவ்வளவு சோறு போடுவார். சிதம்பரத்துக்கு போயாச்சுன்னா பசின்னு யாரும் மறப்படாது. அதனாலே தான் அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் அப்படின்னு பாடினார். நடந்த விஷயம் சொல்லட்டுமா, 1960களில் ஒரு பெரிய கும்பாபிஷேகம் நடந்தது சிதம்பரத்தில். நடத்தினவர் யார், ராஜா அண்ணாமலை வள்ளல். இன்னைக்கு அழகப்ப செட்டியாருடைய பிறந்த நாள் இன்னைக்கு. இவர் ராஜா அண்ணாமலை வள்ளல். நகரத்தார் சத்திரத்தில் 5000 பேருக்கு சமையல் பண்ணியிருந்தார். கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே 10000 பேர் சாப்பிட வந்துட்டோம். இவர் கையை பிசைஞ்சு விட்டார், ஐயோ 5000 பேருக்கு தானே சமையல் பண்ணிருக்கோம், 10000 பேர் வந்துட்டானே, என்ன பண்ண போகிறோம், இனிமேல் சமையல் பண்ணி சாப்பாடு போட முடியுமா, போச்சே அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்தில் 5000 பேரை பட்னியோடு அனுப்ப முடியுமான்னு தவிச்சு போயிட்டார். ஹெட் குக் ராமூர்த்தி ஐயர் அவர் நேரம் வந்தார், என்னமானா என்ன பத்தமாக இருக்க, ஏ 5000 பேர் தானே சமைச்சிருக்கான், 10000 பேர் வந்துட்டானையா, இப்போ எப்படியா சாப்பாடு போடுறதுண்ணா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒரு 3 டின் நெய் அனுப்புங்க நான் பார்த்துக்கிறேன். நெய்யை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், அனுப்பும் ஐயா, 3 டின் நெய் அனுப்பு நான் பார்த்துக்கிறேன். பணத்துக்கு கேட்கணுமா, உடனே 3 டின் நெய் வந்துட்டுது. 3 அண்டா சக்கரை பொங்கல் பண்ணியிருந்தார்கள். கண்ணை மூடிட்டு 3 அண்டாவிலையும் இருக்கிற நெய்யை பூரா 3 டின் நெய்யை ஊற்றினான். ஒரு கிண்டு கிண்டுன்னா இலையை போடுறான், உடனே கிடுகிடுன்னு நில போட்டாச்சு. அவ்வளோ பேருக்கு ஆளுக்கு ஒரு கரண்டி பொங்கல் அள்ளி வச்சுட்டு போடாருங்க. போனவன் பூரா பசியோடு உட்காந்துருக்கானா, அதிகமான நெய் கலந்த பொங்கல், அந்த மணமும் அந்த சுவையும், எல்லா பேரும் சக்கரை பொங்கலை அள்ளி வாயில் போட்டான். அதிகமான நெய் சாப்பிட்டா என்ன கிடைக்கும்னா, தாகம் வரும் அளவு இருக்கும். அதிகமான நெய் சாப்பிட்டா தண்ணி தண்ணி நான் குடுற ஆளுக்கு ஒரு சொம்புன்னா, எல்லா பேரும் ஆளுக்கு ஒரு சொம்பு தண்ணி கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு வயிற்றில் ஏது இடம் எல்லா பேரும் எழுந்து போயிட்டான். பிரமாதமான சாப்பாடுன்னு 5000 பேருக்கு சமைத்த சமையல் 10000 பேருக்கும் போட்டு அப்புறமும் மிச்சம் இருக்கு. அண்ணாமலை செட்டியாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ராமூர்த்தியருக்கு கையில் ஒரு தங்க கவுடா ஒன்று மாட்டினார், என் மானத்தை காப்பாத்தினியன், ஏன்
சிதம்பரத்திற்கு போனவன் பசியோடு வரக்கூடாது. இந்த அன்னாபிஷேகத்தையும் அங்க இருக்கிற அன்னதானத்தையும் பார்த்தார் நம்முடைய நாவுக்கரசு பெருமான். பாடுகிறார், அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், பொன்னம் பாலிக்கும் மேலும் இப்பூமிசை, என்னம் பாலிக்கும் மாறுகண்டில் இன்னம் பாலிக்குமோயே பிறவியே. எல்லாரும் பகவான்கிட்ட என்ன கேட்போம், எனக்கு பிறவி வேண்டாம்னு சொல்லுவான், இவர் பிறவி கொடுன்னு. ஏன், அன்னம் பாலிக்கின்ற தில்லை சிற்றம்பலத்தில் நீ ஆடிக்கொண்டிருக்கிற அழகை பார்க்க வேண்டுமானால் இந்த பிறவி பத்தாது, இன்னும் எனக்கு இங்கேயே பிறக்கிற வாய்ப்பை கொடுன்னு. பாருங்க, ஆண்டவன் நமக்கு சாப்பாடு போடுவான்னு கேட்குறீங்களா, போடுவான். நான் படிக்கிற காலத்தில் கொஞ்சம் நாஸ்திகவாதி வச்சுங்களேன், காலேஜில் படிக்கிற போது என்னுடைய பேராசிரியர் பாடம் நடத்தினார், எது திருப்பைங்கிலிக்கு நாவுக்கரசர் போகிற காட்சி, எனக்கு பாடமாக இருக்கும். திருப்பைங்கிலி அப்படிங்கிறது திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்தலம், நீலி வாழை அதிகமாக இருக்கிற இடம், அதனால் அதுக்கு திருப்பைங்கிலி, பச்சை நாடாம் பழம் சொல்கிறோம்ல, திருப்பைங்கிலி. அங்கே போகிறார் மத்தியானம் 12 மணிக்கு, பசியோடு போகிறார் நாவுக்கரசர். இறைவன் டபக்குன்னு ஒரு தண்ணீர் பந்தலை ஏற்படுத்தி வந்தவுடன் அவருக்கு பானகம், நீர்மோர், தயிர் சாதம், நெல்லிக்காய், ஊறுகாய் எல்லாத்தையும் கொடுத்தான். இவர் நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கினார். முடிச்சு பார்த்தா தண்ணி பந்தலையும் காணும், யாரையும் காணும். அப்போ இறைவன் நமக்கு இங்கே தண்ணீர் பந்தல் அமைத்து சாப்பாடு கொடுத்துருக்கானான்னு பாடினார் திருப்பங்கிலி. இதை என்னுடைய பேராசிரியர் சுவை சொட்ட சொட்ட பாடம் நடத்தினார். அப்போ இளமை துடுக்கு இருந்தது இல்லையா உடம்பு, நான் படக்குன்னு எழுந்து கேட்டேன், ஐயா நான் இப்போ அந்த ஊருக்கு போனால் நாவுக்கரசர் மாதிரி எனக்கும் சாப்பாடு போடுவாரா பகவான் அப்படின்னு. அவருக்கு கோபம் வந்தது, அட அபிஷ்டு உட்காருங்க, நாவுக்கரசர் நீ ஒன்னாடா, நீ நாவுக்கரசர் யாரு, நீ என்ன, உட்கார் அப்படின்னு சுள்ளுன்னு சொல்லி உட்காந்து வச்சுட்டார். ஆண்டவன் இதற்கு விடை தந்தான், எப்போது நான் என்னுடைய சகோதரர், என்னுடைய அண்ணி, என் மனைவி, என் சகோதரி 5 பேரும் உஜ்ஜயினிக்கு போனோம், இப்போதான் 2 ஆண்டுக்கு முன்னால். உஜ்ஜயினி மகாகாளீஸ்வரர் ஜோதிர்லிங்க தலம், க்ஷிப்ரா நதிக்கரை, அந்த க்ஷிப்ரா நதிக்கரையில் குளித்து விட்டு அங்கேயே காயத்ரி ஜபம் 1008 முறை செய்து முடித்து விட்டு கோயிலுக்கு வருகிறோம். இன்றைக்கி வரத சாப்பாடு எனக்கு வேண்டும், வேறு சாப்பாடு சாப்பிட கூடாது, காயத்ரி ஜபம். எங்கே போய் சாப்பிட்றது, அங்கே வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லாம் ஹோட்டலில் ஒன்றா இருக்கு, சாப்பிட முடியுமா நம்மால். என் சகோதரர் கேட்டார் என்னடா பண்ணுறதுன்னார், எதையோ சாப்பிட்றீங்க குடிச்சுட்டு கொஞ்சம் அபல் இவல் வாங்கி தயிரில் போட்டு சாப்பிட்டு போயிட்டே இருப்போம் வாங்கோ, அவ்வளோதான் பகவான் நமக்கு அழுக்கிற படி அப்படின்னு முதல்ல நம்ம சுவாமி தரிசனம் பண்ணுவோம்னு போயிட்டேன். மகாகாளீஸ்வரருக்கு பாலபிஷேகம் நடக்கிறது, அற்புதமான காட்சி, எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வெளியில் அப்படி வரோம். அலுவலகத்திலிருந்து எங்கள் 2 பேரையும் பார்த்து விட்டு, ஏ பண்டிட்ஜி இதர் ஆவோ அப்படின்னு வேகமாக போனோம். ஏன்னா நம்மளை கூப்பிடுறானே என்னன்னு கேட்டோம், கபாய் அப்படின்னு, ககாசே ஆயங்கா அப்படின்னு, எங்கேருந்து வரேன்னு, ராமேஸ்வரமே ஆயங்கான்னு. அவங்கள்ட்ட ராமேஸ்வரம்னா டபக்குன்னு நம்ம காலில் விழுந்துருவோம், நாம் எப்படி காசிக்கு போனால் இங்கே உயர்வோ அது மாதிரி அவனுக்கு ராமேஸ்வரத்துலேருந்து வந்தால் டபக்குன்னு காதில் விழுந்துருவோம். ராமேஸ்வரத்துலேருந்து கித்தனா பர்சன், 5% விறுவிறுன்னு கொஞ்ச நேரில் விறுவிறுன்னு உள்ளே போனால் 5 டிக்கெட் எடுத்துன்னு வந்து எங்கள் கையில் கொடுத்து பின்னால் அன்னக்ஷேத்திரம் இருக்குது போய் சாப்பிட்டு போனோம். எங்களுக்கு தூக்கி வாரி போட்டுது, என்னடா இவன் திடீர்னு சாப்பாடு போட்டு சாப்பிட்டு போடாங்கிறான் அப்படின்னு என் பிரதர் சொன்னார். என்னடா நம்ம கோயில் அன்னதான சாப்பாடு மாதிரி இருந்துட்டுதுன்னா என்னடா பண்ணுறதுன்னா, சரி போவோம், நல்லா இருந்தால் சாப்பிடுவோம், இல்லைன்னா அங்கே இருக்கிற ஏழைகள் யார்ட்டையாவது கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம்னு போனோம். போனால் 5-ஸ்டார் ஹோட்டலில் கூட அப்படி ஒரு டைனிங் ஹால் இருக்காது, அவ்வளவு அற்புதமான டைனிங் ஹால். எங்களை உட்காத்தி வச்சான், அழகாக பால் பாயசம், இதை விட இன்னும் 2 டம்ளர் பெருசு, அதில் பால் பாயசம் எடுத்து வச்சான், அழகாக பொரித்த போரி எடுத்து வச்சான், மசால் வெங்காயம் பூடு எதுவும் இல்லாமல் சன்னாவை வச்சான், பூரியும் சன்னாவும்,
அதுக்கப்புறம் கொஞ்சம் சாதம் வச்சா, ஊறுகாய் வச்சா, நல்ல தயிர், அந்த தயிரை கட்டி போட்டு தான் அறுக்கணும். அப்படி ஒரு தயிர் எல்லாம் வச்சு அற்புதமாக மல்லித்துவையிலும் போட்டு சாப்பாடு. விரத சாப்பாடு கிடைக்காத இடத்தில் எங்களுக்கு விரத சாப்பாட்டை அளித்தான் மகா காளீஸ்வரர். அந்த படம் என்னை பார்த்து சிரிப்பு சிரிச்சுது. என்னது, நாவுக்கரசருக்கு சாப்பாடு போடுவேன், உனக்கு போட மாட்டேன்னு நினச்சிட்டு இருந்தீங்க இவ்வளவு நாளும், உனக்கு எப்போ சாப்பாடு போடணும்னு எனக்கு தெரியும். இந்த இடத்தில் உனக்கு சாப்பாடு தேவை, போட்டேன் நானு கேட்குற மாதிரி மகா காளீஸ்வரர் என்னை பார்த்து சிரித்தார். நமக்கே ஆண்டவன் இப்படி சோறு போடுறான்னு நாவுக்கரசருக்கு திருப்பங்கியிலியில் ஏன் சோறு போட்டுக்க மாட்டார்? அவர்களெல்லாம் ஆண்டவனின் கூறாக விளங்கியவர்கள் என்றோ. அப்படி அந்த அற்புதமான திருக்கூத்தை பார்த்துவிட்டு அவர் அங்கிருந்து பல்வேறு ஊர்களுக்கு போனார். அதிலே ஒரு இடம் திருவிடை மருதூர். சிற்றின்பம்னா என்ன, பேரின்பம்னா என்ன கேட்கிறான். இன்னைக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்கு ஒன்னொன்றுல இருக்கிற இன்பம் இன்னொரு கட்டத்துக்கு போகிறபோது வேண்டாம்னு தோணும். இப்போ சின்ன குழந்தை இருக்கான், அவனுக்கு மாம்பழத்தை பார்த்தோன்னு ஆசை வரும். அப்பாபா நல்ல மாம்பழம் இருக்குப்பா, நான் சாப்பிட்றேன் பாப்பா. அவனே கொஞ்சம் காலம் எடுத்துன்னு வச்சுங்க, மாம்பழத்தை விட்டுருவான். நல்ல கேக்கை பார்த்தா கேக் சாப்பிட்றேன்பா. அவன் டீனேஜுக்கு வந்துட்டான்னு வச்சுங்க, கனியும் பிடிக்காது கரும்பும் பிடிக்காது, அவனுக்கு பிடித்தது பெண். மாமா வந்திருப்பார் ஊர்லேருந்து, மாமா வர்றபோது மாமாவை விட்டுடுவான். மாமா பெண்ணை பார்த்து பாவாடை தாவணியில் பார்த்த உருவமானு அவனுக்கு இன்பம் அங்கே. இப்போ வீட்டு தலைவனாக இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணுவார்? மாமா கூட வந்த பெண்ணை பார்த்து கேட்க மாட்டார், அங்கே இருக்கிற மச்சானை பார்த்து, மச்சான் போன முறை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்களே என்ன லாபம் கிடைச்சது, வீடு கட்டியாச்சா கார் வாங்கினீங்களா கேட்பார். இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் எதை இதில் டேஸ்ட்டுன்னு புரியுறதா நமக்கு. ஆனால் அப்பர் வருமான இந்த நாளையும் சுவையையும் சுவைப்படுத்தி திருவடைமருதூர் ஈசனுக்கு முன்னால் சொல்லுகிறார், ஏ மனிதர்களே, எதையெதையெல்லாமோ இன்பம்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, எல்லாருக்கும் பொதுவான ஒரு பேரின்பம் இருக்கு. யார் அது? கனியினும் இனியம் கட்டிப்பட்ட கரும்பினும் இனியம் பனி மலர் குழற் பாவை நல்லாரினும் இனியம் தனி முடி கவித்து ஆளும் அரசினும் இனியம். யாரு? தன்னடைந்தார்க்கு இடைமருதனே, இடைமருதனே கனியினும் இனியம், இடைமருதனே கட்டிப்பட்ட கரும்பினும் இனியம், இடைமருதனே பனிமலர் குழற்பாவை நல்லாரினும் இனியம், இடைமருதனே தனிமுடி கவித்து ஆளும் அரசினும் இனியம், தன்னடைந்தார்க்கு இடைமருதனே. இப்படி திருவிடைமருதூர்லே நமக்கு எது இன்பம், எதெல்லாம் நமக்கு இன்பம் என்பதையெல்லாம் நமக்கு எடுத்து காட்டினார். அப்படியே நேர திங்களூர் என்ற ஒரு ஊருக்கு வர்றார். எல்லாத்தையும் இன்னைக்கு சொல்ல முடியாது, என்னால் அவருடைய சரித்திரம் சொல்லணும்னா 40 நாளைக்கு பேசலாம். ஒன்று ரெண்டு கிளிம்சஸ் தான் சொல்ல போகிறேன் நான் இன்னைக்கு. இந்த திங்களூர் நவகிரக ஸ்தலத்திலே சந்திர கிரகஸ்தலம். அங்கே இருக்கிற இறைவன் கைலாசநாதன் சந்திரனுக்காக உள்ள, யார் யாருக்கெல்லாம் சந்திரன் நல்ல இடத்துல இல்லையோ, யாருக்கெல்லாம் சந்திராஷ்டம் இருக்கோ, அந்த நாளில் இந்த ஊரில் போய் நாம் சுவாமி தரிசனம் பண்ணோம். இறைவன் சந்திரனை பூஜை, சந்திரன் இறைவனை பூஜை பண்ண இடம் ஆகையினால் இதற்கு திங்கள் ஊர் அப்படின்னு பேர். அந்த ஊருக்கு உள்ள வர்றார் நாவுக்கரசர். அப்படி வர்றபோது அங்கே பார்க்குறார், ஒரு இடத்துல பள்ளிக்கூடம் கட்டியிருக்கான், அதுக்கு பேர் திருநாவுக்கரசர் பள்ளிக்கூடம். பக்கத்தில் ஒரு சத்திரம் இருக்கிறது, திருநாவுக்கரசர் சத்திரம். பக்கத்தில் ஒரு சாவடி இருக்கிறது, திருநாவுக்கரசர் சாவடி. இப்படியே பார்த்துட்டே போகிறார். திருநாவுக்கரசர் தெரு, திருநாவுக்கரசர் இல்லம். என்னடா அது, எங்கே பார்த்தாலும் எம்பேர் எழுதி வச்சுருக்கான், இது யார் வேலை இது அப்படின்னு போகிறவர் வழிபோக்கனை கூப்பிட்டுங்கவா, இவ்வளவு அறம் செய்திருக்கிறார்களே இது யார்? ஐயா
எங்கள் ஊரில் அப்பூதின்னு ஒரு சாமி இருக்கார், அவருக்கு எல்லாமே திருநாவுக்கரசர் தான், எல்லா அவர் பண்ணுற தர்மமெல்லாம் திருநாவுக்கரசர் பேரில் தான், அவனுக்கும் இவர் தான் திருநாவுக்கரசர்னு தெரியாது. அவர் வீடு எங்கே இருக்குது? அந்த ஆறு பட் நேரம் இங்கே போயிட்டார். வாசலில் உட்கார்ந்தார், உள்ள அப்பூதியடிகள் வரார். அப்பூதியடிகளுக்கும் திருநாவுக்கரசரை இதுவரைக்கும் கண்ணால் பார்த்ததில்லை, ஆனால் அவர் தான் அவருக்கு தெய்வம். அன்டச்சபிலிட்டின்னு முறை தொடங்கினேன், அப்பூதியடிகள் அந்தனர், திருநாவுக்கரசர் வேளாளர், அந்தனராகிய அப்பூதியடிகளுக்கு தெய்வம் யாருன்னா வேளாள குலத்தில் பிறந்த நாவுக்கரசர். எங்க இருந்தது ஜாதி? எங்க இருந்தது ஜாதி? அப்பூதியடிகள் என்ற அந்தனருக்கு தெய்வம் யார் என்றால் நாவுக்கரசர் தான் தெய்வம். சிவபெருமான் கூட அப்பர்தான், எல்லாத்தையும் திருநாவுக்கரசர் பேரில் எழுதினார். ஓடி வந்து வணங்கினார் அப்பூதியடிகள் நாவுக்கரசர் காலில் விழ, நாவுக்கரசர் அப்பூதியடிகள் காலில் விழ. யார் யாரை வணங்கினார்னு தெரியலன்னா நாவுக்கரசர் உட்கார்ந்து கேட்டார், சரி இந்த ஊர்ல நீ பண்ணிருக்கிற தர்மத்துக்கெல்லாம் உமது பெயரை எழுதாமல் வேறொருவர் பெயரை எழுதியிருக்கீரே, அதுக்கு என்ன காரணம்னார். அவ்வளவுதான், இன்னைக்கு மேடை மேடையாக நம்ம சமயத்தை கிண்டல் பண்ணுறான், ஒத்தனுக்கு கூட உணர்வு இல்லை நமக்கெல்லாம், யாருக்கும் உணர்வு இல்லை. அவனை பேச விட்டுட்டு சிரிச்சுன்னு இருக்கோம். இங்கே என்ன நிகழ்ந்தது? உன் பெயரை எழுதாமல் வேறொருவர் பெயர் எழுதியதற்கு என்ன காரணம் நாவுக்கரசர் கேட்டார். உடனே பயங்கர கோபம் வந்தது. யாரா நீ காக்கிறார் அப்பூதியழிகள்? யார் நீர்? கல்லையும் கரை சேர்த்த என்னுடைய தெய்வமாக இருக்கிற சைவத்திற்கே தூணாக நிற்கிற அந்த நாவுக்கரசர் பெயர் உமக்கு வேறொருவர் பெயர் என்று ஆகிற்றோ? யார் நீர்? இந்த வேடத்துடன் இப்படி மொழிந்தீர்? இப்போ நாவுக்கரசர் பாடு திண்டாட்டமா பிடித்து ஏன் தெரியுமா? நான் தான் அந்த நாவுக்கரசர் சொன்னா இப்படி ரொம்ப பேர் திருநிலான்னு கேட்டுவார். ஏன்னா இந்த இடத்துக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை. அதுக்காக அவர் என்ன பண்ணார், நான் யாருன்னு கேட்குறியா? பிற சமயத்தை சார்ந்து 60 வருஷம் இருண்ட வாழ்க்கை வாழ்ந்து இறைவனால் வகுத்து வழி கொடுக்கப்பட்டு அங்கிருந்து மீண்டு வந்த சிறியவன் நான். இப்போ வந்தது யாருன்னு தெரிஞ்சு போச்சு. படார்னு விழுந்து நமஸ்காரம் பண்ணார். சுவாமி தெய்வம் என் வீட்டுக்கு வந்தியே. உள்ள அடிச்சுன்னு போய் உட்கார வச்சாச்சு. வந்தவருக்கு சாப்பாடு போடணும், என் வீட்டில் தான் நீ சாப்பிடணும். நாவுக்கரசர் சொன்னார், ரொம்ப சந்தோஷம் சாப்பிட்றேன், நான் இறைவனை சென்று கோயிலில் தொழுதுட்டு வீட்டுக்கு வந்து விடுறேன்னு போயிட்டேன். அவ்வளோதான், வீட்டில் மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம கிடுகிடுகிடுகிடுன்னு சமையல் பண்ணான். இப்போ என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு? அவர் சாப்பிட்றதுக்கு இலை வேணும். மூத்த திருநாவுக்கரசு, அவர் மூத்த பையனுக்கு பேர், மூத்த திருநாவுக்கரசு கூப்பிட்ட, இங்கே வாடா கொல்லையில் போய் வாழல் எடுத்துடுவா அப்படின்னா. ஒரு பெற்றோருக்கு சர்டிஃபிகேட் யார் பண்ணணும்னா அவர்களுடைய குழந்தைகள் பண்ணணும். எங்கள் அப்பா அம்மா எனக்கு நல்ல அப்பா அம்மான்னு அவன் சொல்லணும். ஆனால் சொல்கிறானோ இன்னைக்கு பையனை பார்த்து உங்கள் அப்பாவை பற்றி ஒரு கருத்து சொல்கிறான்னா, ஐயா உலகத்திலேயே எனக்கு ஒரு எதிரி என்று ஒருவர் இருந்தால் அது எங்கள் அப்பனை தவிர வேறு எவனும் கிடையாது சொல்கிறான். அப்போ ஒரு பெற்றோருக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? பையன். அதே மாதிரி தான் ஒரு ஆசிரியரை நல்ல ஆசிரியர்னு சொல்லக்கூடிய தகுதி அரசாங்கத்துக்கு கிடையாது, அவரிடத்தில் படித்த மாணவன் சொல்லணும். நான் இந்நாட்ட படிச்சேன், அதுதான் பத்மபூஷன் பாரத் ரத்னா விருதை விட உயர்ந்த விருது. இங்கே இந்த பையனை இலை பிடிந்துவான்னு தான் சொன்னார் அப்பூதியடிகள். அவன் என்ன சொல்லிட்டு போனா தெரியுமா? நல்ல தாய் தந்தை ஏவ நான் இது செய்ய பெற்றேன்னு சந்தோஷமா போனான். எங்கள் அப்பா இருக்காரு அம்மா இருக்காளே ரொம்ப நல்லவர்கள், ஏன் தெரியுமா? அடியவர்களுக்கு பணி செய்யறதுக்கு எனக்கு சான்ஸ் இல்லையேன்னு நினைச்சேன், வாடலை பறித்து வர என்னை விரட்டி விட்டார்கள். என்னுடைய தாய் தந்தை நல்லவர்கள், நல்ல தாய் தந்தை ஏவ நான் இது செய்ய பெற்றேன்னு ஓடினான்.
நான் இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி பிரித்து பார்த்தேன். என்ன தெரியுமா, தாய்க்கு இங்கே தாய் எல்லாம் பிரச்சின்னு வர சொல்லலை, அப்பன் தான் சொன்னார். அதனால நல்லதாய் தந்தை ஏவ நான் இது செய்ய பெற்றேன். எங்கள் அப்பா என்ன ஏவுனா நல்லதுக்கு தான் ஏவுவாரே தவிர டாஸ்மாகுக்கு போக சொல்ல மாட்டார். நல்லதாய் தந்தை ஏவ நான் இது செய்ய பெற்றேன். போய் வாழலையை பறித்தான், கீழே அரபினுடைய நுனியை மிதிச்சுட்டான், அந்த பாம்பு வினை தீண்டி விட்டது. இவன் என்ன பண்ணானா, எப்படி வேகமாக ஓடி வந்தானா, பாம்பு கடிச்சுட்டுது. இப்போ விஷம் கிருன்னு உள்ளே ஏறுறதுக்கு முன்னால் வாழையிலையை கொடுத்துட்டுமேனு அந்த விஷம் ஏறுகிற வேகத்தை விட வேகமாக ஓடி வந்து இலையை கொடுத்துட்டு மயங்கி விழுந்துட்டான். அப்பூதியடிகளும் அவரது மனைவியும் அப்படியே பார்த்தார்கள். நல்ல பாம்பு இவனை தீண்டி விட்டது, உடலில் விஷம் ஏறிவிட்டது. ஐயோ, நாவுக்கரசர் உள்ளே வரப்போகிறார், அவர் வர்ற நேரத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்து விட்டதே, அவர் சாப்பிடாமல் போயிடுவாரே, ஆகையினால் இப்போ என்ன பண்ணலாம்னா மனைவியை பார்த்து அப்பூதியடிகள் சொன்னார், ஒரு பாயை எடுத்துட்டு வா, இந்த உடம்பை அப்படியே அதில் சுருட்டி கொல்லையில் கொண்டு போய் வச்சுடுவோம், அவர் வந்து சாப்பிட்டு போன பிறகு பாயை விரித்து டெத்தை சொல்லிக்கலான்னு முடிவு பண்ணார். அதே மாதிரி மூடி வச்சாச்சு. நாவுக்கரசர் உள்ளே வந்தார், ஜம்முன்னு உட்கார்ந்தார். கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ஒரு மரபு இருக்குது, இதெல்லாம் மறந்துடாதீங்க. கோயிலுக்கு வர போகிற போதே வீபூதி குங்குமத்தெல்லாம் அங்கேயே தட்டிட்டு போயிட வேண்டியது அல்ல, அந்த வீபூதி குங்குமத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகணும், வீட்டில் எல்லாருக்கும் அந்த பிரசாதத்தை கொடுக்கணும், மரபு. அந்த மரபின்படி இவர் கோயிலுக்கு போயிட்டு வந்து வீபூதி எடுத்துன்னு வந்து முதல்ல அப்பூதியடிகளுக்கு கொடுத்தார், மனைவிக்கு கொடுத்தார், உடனே பையங்களை கூப்பிட்டார். ரெண்டாம் திருநாவுக்கரசு வந்து நின்னான். என்ன நீ வந்து நிற்கிற, எங்கடா முதலாம் திருநாவுக்கரசு அப்படின்னா. இப்போ உண்மையும் சொல்லணும், பொய்யும் சொல்லப்படாது. இப்போ உண்மையும் சொல்லப்படாது, தர்ம சங்கடம் இதுக்கு பேர். அதனால பொதுவான ஒரு வார்த்தையை சொன்னார் அப்பூதி, அவன் இப்போது இங்கு உதவான்னார். ஏற்கனவே உங்களுக்கு வாழை இலையை கொடுத்துட்டு உதவிட்டான், இனிமே இங்கே உதவ மாட்டான். என்ன பொடி வச்சு பேசுறீர், எனக்கு புரியல. மெய் விரித்து உரை செய்யும், மெய் விரித்து உரை செய்யும்னார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, உண்மை புலப்பட பேசுன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், உடம்ப பாயில சுருட்டி விரிச்சிருக்கிய அதை கொண்டு வந்து விரித்து உரை செய், மெய் விரித்து உரை செய்யணும் அர்த்தம். வேற வழி இல்லை, உண்மை சொல்லிட்டாங்க, நன்று புரிந்தீர். ஏயா, பையனை சாக கொடுத்துட்டு எனக்கு சாப்பாடு முக்கியமா, இந்த கிழவனுக்கு தூக்கினோட அந்த உடம்ப தூக்கி கொண்டு போய் கைலாசநாதர் முன்னால போட்டுட்டு அற்புதமா ஒரு பாட்டு பாடினார், ஒன்று கொலாம் அவர் சிந்தை உயர்வரை. தேவாரத்தை பாடினார், பத்து பாட்டு பாடி முடிந்ததுதான் தாமதம். பாம்பு நேர வந்து இறையருளின் கட்டளையை பெற்று அவர் உடம்ப பையனுடைய உடம்பில் இருக்கிற அருமையான அந்த விஷத்தை தானே எடுத்து விட்டது. பையன் உயிர் பெற்று விழுந்தானா? இப்போ இந்த பையன் யாரை பார்க்கணும், அம்மா அப்பாவை எல்லாம் பார்க்கணும் இல்லையா? நாவுக்கரசர் முகத்தை பார்த்தானா கண்ணை விழிச்சோடனே, ஏன்னா அவர் சாப்பிட்டாரா இல்லையா? இப்படி அல்லவா நாம் மகனை பெற்றிருக்க வேண்டும். இந்த பெற்றோர்கள் எப்படியா, இந்த பையன் உயிர் பெற்று இருந்தான்னு சந்தோஷப்படலையா? அடியவர் அமுது ஒன்றை இவன் காலம் தாழ்த்த காரணம் ஆயிட்டான். நாவுக்கரசர் சாப்பிட்றதுக்கு காலதாமதம் ஆவதற்கு இவன் காரணமாக இருந்துட்டானேன்னு வந்தவிட. அப்புறம் ரொம்ப நாள் அங்கே தங்கி திங்களூரிலே அந்த தொண்டில் தானும் பெற்று நாவுக்கரசர் அங்கு வாழ்ந்தார். வேதாரண்யம் போனார்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன நிகழ்வை நான் ஞாபகப்படுத்தணும், ஏன்னா நாவுக்கரசர் கதை இந்த காலத்துக்கு பொருந்துமா கேள்வி கேட்பான், பொருந்தும். நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்வை சொல்லப்படுது, இதோட தொடர்புடைய ஒரு வரலாறு. கும்பகோணத்தில் இருக்கிற கோவில் சாரங்கபாணி ஆலயம், ஆறா அமுத பெருமாள் என்று அந்த பெருமாளுக்கு பெயர். அந்த கோவிலில் மாலை கட்டி பண்டாரமாக வாழ்ந்தவருக்கு பெயர் நாராயணசாமி. அவருடைய வேலை மாலை கட்டி கொடுப்பதுதான், பகவான்
கட்டி கட்டி கொடுத்து அந்த மாலையை அழகு பார்ப்பார். அலங்காரத்தை வேற எந்த சிந்தனையும் அவருக்கு கிடையாது. அவருக்கு இப்போ 82 வயசாச்சு, கல்யாணமே பண்ணிக்கல. பிரம்மச்சாரி பெருசு, கோயிலில் இருக்கிற மற்ற ஆளுகள் பூரா அந்த நாராயணசாமியை கேள்விப்படுத்து. ஏன் பெருசு, காலகாலத்தில் அந்த காலத்திலே ஒரு கல்யாணத்தை பண்ணியிருந்தேன்னா உனக்கு நேரம் ஒரு மனைவி இருப்பா, புள்ள ஊட்டி இருக்கும், உனக்கு ஒரு சோறு வடித்து போடும். இப்போ 82 வயசாயிடுச்சு, நீ உயிரை விட்டு தொலைஞ்சின்னா உனக்கு எவன் காரியம் பண்ணுவான் அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், என் உயிர் போனால் இதோ படுத்துட்டு இருக்கிறானே ஆறாமுத பெருமான், அவன் பார்த்து மாட்டான், அவன் எனக்கு காரியம் பண்ணுவான். என்ன விசுவாசமா இருங்க. அப்படி ஒரு நாள் தீபாவளி, தீபாவளி இல்லாத கோவில் கும்பகோணம் சாரங்கவாடி பெருமாள் கோவில். ஒரு தீபாவளி காலை 4 மணிக்கு தீபாவளி தொடக்கம், இவர் 3 மணிக்கு இறந்து போயிட்டார் கோவில்ல டெட் பாடி. 4 மணிக்கு என்ன செய்வது, தீபாவளி அன்னைக்கு எல்லா சேவார்த்தியெல்லாம் வருவார்களே, இப்ப என்ன பண்றதுன்னார்கள். உடனே பட்டாச்சாரியார் ஆபீசர் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணாங்க, பாடி அப்படியே ஒரு பாயில சுருட்டி கொண்டு போய் நந்தவனத்துல வச்சுடுங்கோ, தீபாவளி எல்லாம் முடிஞ்ச பிறகு முனிசிபாலிட்டியில சொல்லி தூக்கின்னு போக சொல்லலாம்னு முடிவு பண்ணார். அதே மாதிரி வச்சுட்டாங்க. உடனே புது வேஷ்டி, நல்லெண்ணெய், பக்ஷணங்கள், நைவேத்தியங்கள், பூக்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு சாரங்கபாணி பெருமாள் கோவிலை கர்ப்ப கிரகத்தை திறந்தார் அந்த பெருமாள். ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதகே நிதகேத்தினா ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம், மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம். கதவை திறந்தார்கள். பகவான் கேட்கிறான், இப்பொழுது அசரீரியா எங்கு வந்தீர்கள், தீபாவளி கொண்டாடவா, செத்து போயிருக்கிறது என் தகப்பன் நாராயணசாமி இல்லடா, உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் என்ன சொல்லிட்டு இருந்தான், நான் இறந்து போனால் எனக்கு காரியம் பெருமாள் பார்ப்பான்னு சொல்லிட்டு இருந்தான், என்ன பிள்ளையா நினைச்சான் எனக்கு அவன் தகப்பன், அவன் இறந்து போயிருக்கிற போது எனக்கு தீபாவளி அவசியமா தேவையில்லை. பகவானே என்ன பண்றது, முதல்ல போய் இந்த தர்பய தரேன், என் பிரதிநிதியாக நின்று அவனுக்கு சர்ம கைங்கரணி எல்லாத்தையும் பண்ணிட்டு இங்க வந்து சேர். வேற என்ன பண்றது, பகவானுக்கு தீபாவளிக்கு அபிஷேகம் இல்லை, ஒன்றும் இல்லை, புது வஸ்திரம் இல்லை, பூ இல்லை, நைவேத்தியம் இல்லை. உடனே போய் எல்லாரும் போய் டெட் பாடியை எடுத்து வச்சு அதை எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வர்ற போது மத்தியானம் 12:30. பகவான் இப்பொழுதும் சொன்னான், ஒவ்வொரு ஆண்டும் இந்த திதியில் எனது பிரதிநிதியாக பட்டாச்சாரிய பெருமக்கள் நின்று இறந்து போன நாராயணசாமிக்கு ஒவ்வொரு ஆண்டும் இதே நாளில் திதி கொடுக்கணும். அன்னைக்கு என்ன சாப்பாடு, திதிக்கு என்ன சாப்பாடு பண்ணுவீர்களோ, வாழைக்காய் பொரியல், மிளகு ரசம், மோர் குழம்பு, இதுதான் எனக்கு நைவேத்தியம். அதுவும் 2 பேர் திதி சாப்பிட்டு போடுவாங்க பாருங்க, மிச்சம் இருக்கிறது எனக்கு நைவேத்தியம், வேற எனக்கு எதுவும் வேண்டாம். இன்னி வரைக்கும் சாரங்கபாணி கோவிலில் நடந்து கொண்டிருக்கிற அற்புதம், நம்ம மதத்தை பார்த்தா கேலி பண்றானுவ, இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு சாருங்க, அந்த நாராயணசாமி சன்னதியே இன்னைக்கு அவருடைய சிலை அங்க பார்க்கலாங்க. ஆண்டவன் இருக்கிறானே அவன் நமக்கு எந்த நாளும் அருளி செய்பவன். அதுக்காக இதை சொன்னேன். அதுக்கப்புறம் பல்வேறு தலங்களுக்கும் போயிட்டு வேதாரண்யம் போறார். வேதாரண்யத்தில் விளக்கழகு, பகவானுக்கு முன்னால தொங்கின்னு இருக்கிற சரவிளக்க எல்லாரும் அவசியம் அந்த ஊருக்கு போனா பார்க்கணும். அது மாதிரி ஒரு விளக்கு இதுவரைக்கும் எந்த இடத்துலையும் கிடையாது. வேதாரண்யம் விளக்கழகு, திருவடை மருதூர் தெரு அழகு, திருவாரூர் தேரழகு, மன்னார்குடி மதில் அழகு, இதெல்லாம் நான் திருவண்ணாமலையிலே கார்த்திகை பெருவிழாவிற்கு வர்ணனை செய்தேன். காலையிலே எங்களை கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அன்றைக்கி கார்த்திகை சோமவாரமும் இணைந்த நாள் அது. உள்ளே போய் தரிசனம்லாம் பண்ணேன். தலைமை சிவாச்சாரியாரை கூப்பிட்டேன், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் அப்படின்னு. என்னன்னார், இல்லை திருப்பதியில் இருக்கிற ஆண்டவனுக்கு லட்டு நைவேத்தியம், முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிரத நைவேத்தியம், நடராஜ பெருமானுக்கும் சம்பாசாத நைவேத்தியம், அம்பாளுக்கு சக்கரை பொங்கல் நைவேத்தியம்,
இந்த அண்ணாமலையார் என்னையா பாவம் பண்ணாது, ஏன் அப்படின்னா வெறும் பொறி வெள்ளத்தை நைவேத்தியம் பண்ணுறீங்களே, இவருக்கு அதுதான் பிடிக்குமா, வேறு எதுவும் பண்ணப்படாதா, ஒரு கேசரி பண்ணப்படாதா, ஒரு குலோப் ஜான் பண்ணப்படாதா, ஒரு ரசகுல்லா பண்ணி வைக்கப்படாதா? நான் கேட்டேன். அவர் சிரிச்சுனே சொன்னார், தமிழ் பேராசிரியர் நீங்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமோ அப்படின்னார். இல்லை நான் சந்தேகமாக தான் கேட்குறேன், எதுக்கு வெள்ளப்பொறின்னு. அந்த வெள்ளப்பொறி டப்பாவை எடுத்து காமிச்சார், இந்த பொறியை பாருங்கள் என்ன நினைப்பு வருதுன்னு. நான் உடனே சொன்னேன், ஒவ்வொரு பொறியும் சிவலிங்கத்தின் வடிவமாக இருக்கிறது. பார்த்தலா, திருவண்ணாமலை தலம் என்ன வரலாறு நடந்ததுன்னார், தேவி இங்குதான் இடப்பாகத்தை பெறுவதற்கு தபஸ் பண்ணி இடப்பாகத்தை பெற்றது. உமா மகேஸ்வரராக அர்த்தநாரீஸ்வர வடிவத்தில் இருக்கார். நான் விளக்கம் சொன்னேன். இப்போ பாருங்க, இந்த பொறி என்பது சிவபெருமான், அந்த பொறியோடு இணைந்திருக்கிற வெள்ளம் தேவி. ஆகவே அர்த்தநாரீஸ்வர ஸ்தலத்தில் நேவேத்தியமும் அர்த்தநாரீஸ்வர வடிவத்தில் இருக்கு. இங்கே எவ்வளவு பொருத்தம் பாருங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா டிவியில எல்லாம் ரெடி ஆகிடும், பஞ்சமூர்த்தியெல்லாம் ரெடியாக வந்து நிற்கும், தீபம் ஏற்ற மாட்டார்கள், உள்ளே இருந்து அர்த்தநாரீஸ்வரர் புறப்பட்டு வருவார், வந்து இப்படி ரெண்டு ஆட்டம் போடுவார், உடனே அவளை தான் தீபம் ஏற்றி விடுவோம், அவளை தான் விடுறேன்னு அர்த்தநாரீஸ்வரர் உள்ளே போடுவார். அந்த 10 நிமிஷம்தான் அவர் தரிசனம் பண்ண முடியும் வருஷத்துக்கு. அர்த்தநாரீஸ்வர வடிவத்தில் நேவேத்தியம் வச்சிருக்கோம்னார். இப்படி பார்த்தே அதில் தூள் தூளாக தேங்காய் போட்டு, சரி வெள்ளம் அம்பாள் உண்ணாமலை, பொறி அண்ணாமலையார், சரி இந்த உள்ள போட்டிருக்கீங்களே தேங்காய், அந்த தேங்காய் யார், தேங்காய் பல் போட்டிருக்கே அது யாருன்னு கேட்டேன். அப்போ தான் அவர் சொன்னார், வேதாரண்யம் போயிருக்கடோ அப்படின்னார், போயிருக்கேனே அப்படின்னு. அங்கே விளக்கு பார்த்துடோ பார்த்தேன், அதுக்கும் தேங்காய் பல்லுக்கு என்ன தொடர்புன்னு. இல்லை அந்த விளக்கு ஒரு நாள் கரண்டு திரி உள்ளே விழுந்து அணைய போயிற்று, எங்கிருந்தோ ஒரு ஒளி வியலி ஒன்று ஓடி வந்து தன் விரலை அப்படி திரியில தூண்டி விட்டது, மீண்டும் விளக்கு பிரகாசமா எரிஞ்சது. சிவபெருமான் சன்னதியில் விளக்கை பிரகாசமாக எரிய வைத்த புண்ணியம் பெற்ற எலி மறுபிறப்பில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்து சிரஞ்சீவி பட்டத்தை பெற்று வாழ்கிறார். அப்போ இது ஒளி பெற்ற தலம் இல்லையா, ஒளிக்குன்னே உரிய தலம் இல்லையா திருவண்ணாமலையில, அந்த மகாபலியை நினைவுபடுத்துவதற்கு தேங்காய் பல்லு போட்டு. எனக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சார், எனக்கு அது புதிய செய்தி. அன்னைக்கு திருக்கார்த்திகை விழா வர்ணனையில் இந்த செய்தி அன்னைக்கு அப்படியே சொன்னேன். அதை கேட்டுட்டு பல பேர் கடிதம் எழுதினார்கள், இப்படி ஒரு விளக்கம் இருக்கிறதே எங்களுக்கு தெரியாதுன்னார். நான் மனசில் நினச்சிருந்தேன், எனக்கே தெரியாது அப்படின்னு. அந்த வேதாரண்யத்திற்கு போகிறார்கள். வேதாரண்யத்தில் வாசல் கதவு சாத்தப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஞானசம்பந்த பெருமானும் இணைந்து போகிறார். ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பல அற்புதங்கள் நிகழ்த்தினார். அதில் ஒன்று வேதாரண்யம். வாசல் வழியாக போகாமல் கொல்லைப்புற வழியாகத்தான் கோயிலுக்கு போகணும். இதை பார்த்தார் நாவுக்கரசரும் ஞானசம்பந்த பெருமானும். ஞானசம்பந்த பெருமானே, நாம் என்ன திருட்டு போயிடா, கொல்ல வழியாக போகிறதுக்கு வாச வழியாக போகணுமே, கதவு திறக்கணுமே, யாரும் சொன்னார்கள் திறக்கவே முடியாதுன்னார். நாம் திறக்க பாடுகிறோம் என்று அப்பர் பெருமான் கதவு திறக்க பாடி அருளினார். பண்ணி நேர்மொழியாள் உமை பங்கரோ மண்ணினார் வலம் செய் மறைக்காடரோ கண்ணினால் உமை காண கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்மினே. இப்படி பதிகங்களை பாடியனோட கதவு திறந்தது, எல்லாரும் தரிசனம் பண்ணாச்சு. திறந்த கதவை மூடணுமே, நீங்கள் மூளை பாடும்போது ஞானசம்பந்தரை பார்த்து சொன்னார் அப்பர் பெருமா. அவர் உடனே சதுரம்தான் என்று தொடங்குகிற தேவாரம் ஒரு பதிகம் பாடினார், கதவு சாத்தினுட்டு. அதை பார்த்தோன்னே மயங்கி விழுந்துட்டார் நாவுக்கரசர்.
உடனே எல்லாரும் தள்ளி போங்க அப்படின்னு சென்னி தண்ணி தெளித்து மெதுவாக நாவுக்கரசருடைய மயக்கத்தை போக்கி எழுந்து உட்கார வச்சார் ஞானசம்பந்த பெருமான். என்ன அப்பரே, இந்த அப்பர்னு நாவுக்கரசருக்கு பேர் கொடுத்தவரே ஞானசம்பந்த பெருமான். ஏன், அவர் குழந்தை, இவர் வயசானவர், அதனால் நாவுக்கரசு பெருமான் பேரை சொல்லக்கூடாது, அப்பான்னு சொல்லணும், அதனால் அப்பரேன்னு கூப்பிட்டார். என்ன இப்படி மயங்கி விழுந்துட்டீங்க என்ன, உங்கள் வயசு 5, என் வயசு இன்னைக்கு 80, நான் பல பதிகங்கள் பாடின பிறகு அல்லவா ஆண்டவன் கதவை திறந்தான், நீங்கள் ஒரு பதிகம் பாடின உடனேயே கதவு மூடிட்டானே, உங்களுக்கு ஒரு பதிகத்தில் அருள் செய்தான், எனக்கு பல பதிகம் பாட வச்சானே, உங்க அளவிற்கு பக்குவம் எனக்கு இனிமே எப்ப வரப்போகுது யானார். நாவுக்கரசர் ஞானசம்பந்தர் சொன்னார், அப்படி இல்லை அப்பரே, உம்ம பதிகத்தை கேட்க கேட்க இனிமையா இருந்ததுனால ஆண்டவன் அந்த இனிமையில் மூழ்கி போனான், எம் பாட்டு ஒரு பதிகம் கேட்டோடனே போருண்டாகம் பாடினதுன்னு மூழ்கிட்டான். அப்படி பாருங்க சொன்னாங்க, அடியார்களுக்கு அந்த உணர்வு வேணும் சார், நமக்கெல்லாம் அந்த உணர்வு வேணும், அந்த உணர்வு நம்மள்ட்ட இருக்க அன்னைக்கு நம்மள்ட்ட ஒவ்வொருத்தரும் ஒரு ஈகோ பண்ணிக்கிறோம். அதன் பிறகு அங்கிருந்து விடைபெற்ற ஞானசம்பந்த பெருமான் மதுரையை நோக்கி புறப்பட்டார். அது அன்னைக்கு வேயிரு தோழி பங்கன் அற்புதமாக அந்த பதிகமும் பாடினாங்க. அன்னைக்கு இவர் நேராக போய் திருவையாற்றிலே அருமையான காட்சியை பார்த்து விட்டு அப்படியே பாண்டி நாட்டுக்குள்ளே வர்ற வழி திருப்பத்தூர். நான் 15 நிமிஷத்தில் முடிக்கணும் நான் இன்னும் இந்த வரலாற்றை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. திருப்பத்தூர் என்று சிவகங்கை மாவட்டத்திலே திருக்கோட்டியூருக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர். இன்னைக்கு பைரவ அஷ்டமி எல்லாரும் கொண்டாடுறோம், பைரவருடைய ஹெட் குவார்ட்டர் திருப்பத்தூர், அங்கதான் பைரவர் யோக பைரவராக வெண்பட்டு பைரவராக அமர்ந்திருப்பார். அவரிடத்தில் நவ கிரகங்களும் அடக்கம். அங்கிருக்கிற சிவபெருமானுக்கு திருத்தளியான் என்று பெயர், திருத்தளிநாதர் கோவில் திருப்பத்தூர். அங்க வந்து பாடினார் நாவுக்கரசு பெருமான். இந்த பாட்டையே படிக்காம, இந்த பாட்டை மேடைகளில் சொல்லாம, நெற்றிக்கண் காட்டிலும் குற்றம் குற்றமே என்று நக்கீரன் வாதாடினானே, அந்த பரம்பரையை சார்ந்தவர்கள் நாங்கள் அப்படின்னு மார்தட்டி மேடையில் பேசிக்கிறான். சினிமாவில் வசனம், ஏன்னா இறைவன் எழுதி கொடுத்த பாட்டு குற்றமா, அதுக்கு நான் 1.5 மணி நேரம் பேசணும். ஆனால் நாவுக்கரசர் தீர்ப்பு எழுதுறார், அந்த பாட்டு குற்றமுடைய பாட்டா நல்ல பாட்டான்னு அந்த இடத்துல சொல்றார். தர்மி என்பவன் ஒருவன், அவனுக்கு கல்யாணம் ஆகலை, அவன் வறுமையாளன், அவனுக்கு கல்யாணம் ஆனாதான் கோவிலில் பூஜை முறை உண்டு, கோவிலில் பூஜை முறை இருந்தால் தான் வருமானம் உண்டு, இவன் ஏழை, இவனும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னுட்டான், கல்யாணம் ஆகலை, ஆச்சாரிய விஷயம் ஆகலை, பூஜைக்கு உரிமை இல்லை, வருமானமும் இல்லை, வறுமையாளன், அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான். அந்த நேரத்தில் பாண்டிய மன்னனும் தன்னுடைய மனைவி ஊடி நின்றார், ஊடல்ல நிற்கிறார், பார்க்கல, இவன் மனைவியை தாமதமா வந்து கோபப்பட்டு நிற்கிறாளேன்னு மனைவியை ஐஸ் வைக்கிறதுக்காக என்ன பண்ணா, அழகாக உன் கூந்தல் மணக்கிறதுன்னா, பொய்யி இல்லைங்களா, பொய் இது, கூந்தலுக்கு மனம் இருக்கா, ஆனால் ஐஸ் வைக்கிறதுக்காக சொல்றான் பொய். அவ சொன்னா, இந்த பாருங்க, இந்த விளையாட்டுலாம் வேண்டாம், எங்கள் கூந்தல் ஒன்றும் மனம் இல்லை, நாங்கள் பூ வச்சுக்கிட்டாலும் வாசன திரவியம் பூச்சிக்கிட்டா தான் மணக்கும், இந்த ஐஸெல்லாம் வைக்க வேண்டாம்னு கோபத்தில் சொன்னார். கிடையாது, நீ இப்போ நீ பூ வச்சுருக்கியா, இல்லை, வாசன திரவியம் வச்சுருக்கியா, இல்லை, அப்போ உன் கூந்தல் மணக்கிறது, இது பொய், பா இதையே உனக்காக ஒரு விவாத பொருளாக்குகிறேன் அப்படின்னு என்ன பண்ணால் போலித்தனமாக ஒரு போட்டியை அறிவித்தார். போலித்தனம், இந்த போட்டியே போலித்தனம், எப்படி, கேள்வி என்னன்னு சொல்லாமல் பதில் கேட்கிறார். என் மனத்தில் எழுந்த சந்தேகத்தை உணர்ந்து பாடல் இயற்றினோர்க்கு 1000 பொற்காசுகள்னு சொன்னான். இவன் மனசில் என்ன இருக்கிறது யாருக்கு தெரியும், இப்போ நான் வகுப்பில் தேர்வு நடத்துகிறேன்,
கொஸ்டின் பேப்பர் கொடுத்தேன். அதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கேன், என் மனத்தில் என்ன கேள்வி இருக்கிறதோ அந்த கேள்விக்கும் கேள்விக்குரிய பதிலையும் எழுதவும் அப்படின்னு கொஸ்டின் பேப்பர் கொடுத்தேன்னு வச்சுங்க. பையன் என்ன எழுதுவான் தெரியுமா, நீ உண்மையாக கேள்வி கொடுத்தாலே நான் பதில் எழுத போகிறது இல்லை, இதில் உங்கள் மனசில் இருக்கிற கேள்வியை வேற நாங்களாக தெரிஞ்சுக்கணுமாக்கும், நாங்கள் என்ன லூஸா போயான்னு வெறும் பேப்பரை மடித்து கொடுத்துட்டு போயிடுவோம். இதுதான் நடந்ததுங்க. என் மனத்தில் இருக்கிற கருத்தை அறிந்து பாடல் செய்யினோருக்கு 1000 பொற்காசு. என்ன சந்தேகம்னு சொல்லலை, யாரும் பாட்டு எழுதலை. தருமிக்கு இந்த செய்தி கேட்டது. அவன் நேர சொக்கநாதர்கிட்ட போனான், இறைவா எனக்கு பாட்டு எழுதவும் தெரியாது ஒன்றும் தெரியாது, ஆனால் இப்படி மன்னன் ஒன்றே தெரிஞ்சிருக்கான், அவன் மனசில் என்ன சந்தேகம்னு யாருக்கும் தெரியாது, அவன் மனத்தில் இருக்கும் சந்தேகம் உனக்கு தெரியும், அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுற பாட்டு ஒன்றை எனக்கு எழுதி கொடுத்தீங்கன்னா நான் கொடுத்து அந்த 1000 பொற்காசுகளை வாங்கிப்பேன். பக்தியோடு சொன்னான். சினிமாவில் அவனை பறக்காவிட்டியே காமிச்சான். அவன் பக்தி உடையவன், அவன் போய் வருத்தப்பட்டான். உடனே இறைவன் பாட்டை கொடுத்தான். இங்கே என்ன கேள்வி கேட்குறாங்க எல்லாரும், இறைவன் 1000 பொற்காசுகளை அவனே கொடுத்துருக்க வேண்டியதானே, இது என்னதுக்கு இந்த பாட்டு? இறைவனுக்கு தெரியும், ஏன் கோவிலுக்கு வர்றபோது வெறுங்கையோடு வந்த இந்த ஏழை கோவிலிருந்து போகிறபோது 1000 பொற்காசுகளை எடுத்துகிட்டு போனான்னா எலெக்ஷன் கமிஷன் பிடிச்சிடுவான், இந்த 1000 ரூபா எப்படி வந்தது கணக்கு கூடுறான்னு கேட்பான், இல்லைன்னா பறிமுதல் பண்ணிட்டு போயிடுவான். அப்போ இவனுக்கு பணம் நேரடியாக வரணும், அதுக்கு என்ன பண்ணுறது, பாட்டை கொடுத்துட்டு ராஜாட்ட பரிசு வாங்கி. மன்னன் மனத்தில் உள்ள சந்தேகம் ஆண்டவனுக்கு தெரியும், அதை அப்படியே பாட்டு எழுதினா கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி அழகா பாட்டு எழுதிவிட்டான். அதில் என்ன இருக்கு, தும்பி எனப்படுகிற வண்டே நீ அறிந்த மலர்களில் இந்த பெண்ணின் கூந்தல் மனம் மாதிரி எந்த பூவிலையாவது இருக்கான்னு கேட்டிருக்கிற பாட்டு. நேர தர்மி எடுத்துன்னு போனா, மன்னா என் பேர் தர்மி, நான் சிவாச்சாரியன் வறுமையாளன், என் வறுமையை சொல்லி பகவானிடத்துல முறையீடு பண்ணினேன், எனக்கு ஒரு பாட்டை தந்து ஓங்கிட்ட கொடுத்து 1000 பொற்காசுகளை வாங்கிக்க சொன்னான். இந்தான் மன்னன் படித்தான், தான் என்ன அங்கே ஊடலில் ராணி செய்துட்டு இருக்கிற போது பேசினது பாட்டாக இருக்குது ஹிஹின்னு சிரித்தான், அசடு வழிஞ்சான். உடனே மற்ற புலவர்கள் என்னன்னு கேட்டாங்க, எல்லாத்தையும் கொடுத்தான், அவங்களும் சிரித்தாங்க. அதுவரையிலும் நக்கீரர் அங்கு இல்லை, உண்மை. அவையில் நக்கீரர் அதுவரையிலும் அங்கு இல்லை. சினிமா இருக்கிற மாதிரி உடனே ஏ புலவரே இங்கு வா அதெல்லாம் கூப்பிடல, அங்கு இல்லை நக்கீரன், அவன் தான் தலைவன், ஆனால் அந்த அவையில் அப்போது அவன் இல்லை, எங்கோ போயிருந்தான். உடனே ராஜா என்ன பண்ணா, இந்த 1000 பொற்காசு எடுத்துன்னு வாப்பா என்ற குழு அப்படின்னு ராஜா ஆர்டர் போட்டான். உள்ள வந்துருக்கிற நக்கீரர் காதில் இது கேட்டது, இது யாரோ ஒருத்தன் பாட்டு எழுதி 1000 பொற்காசுகளை வாங்கிட்டு போகிறான், பொறாமை தீ எழுந்த, நானே இவ்வளவு பெரிய ஆளு, நானே இவ்வளவு நாளாக அவன் சந்தேகத்தை தெரிஞ்சு பாட்டு எழுத முடியாமல் உட்காந்துருக்கேன், எவனும் வந்து பாட்டு எழுதுனானா, யார் அவன் விருன்னு உள்ள நுழைஞ்சான், நிர்லாம் பண்ற கொடுக்காத. ராஜாவுக்கு ஒன்றும் புரியலை, என்ன இவன் வந்து கத்துறான், என்ன பாடினான், இந்த பாட்டை கொடுங்க, பாட்டை படித்தான், இதுக்கு எப்படி பரிசு கொடுக்கலாம். ராஜாவுக்கு இப்போ ஒன்றும் சொல்ல முடியல, இல்லை பாட்டு நல்லா தானே, என்னது நல்லா இருக்கு, கருத்து பிழை, பெண்ணின் கூந்தலுக்கு மனம் இருப்பது போல பாடல் இருக்கிறது, இயற்கையில் மனம் இருப்பது போல பாடல் இருக்கிறது, தப்பு தூய்பட அப்படின்னு. ஐயா இது பகவான் கொடுத்த பாட்டு, ஆ பகவான் கொடுத்தானா, அந்த பகவானே வர சொல்லுப்போ, நக்கீரன் சொல்லிட்டான். ஏன்னா தலைமை சங்கத்து புலவனுக்கு இருக்கிற ஆணவம், 1000 ரூபாய் எவனோ தூக்கிட்டு போறாங்கிற பொறாமை, நக்கீரருக்கு வாழ் பிடிக்காதீங்க யாரும் தயவு செய்து, அந்த பரம்பரை சார்ந்தவர்கள் என்று நாமும் குற்றமுடையவர்களாக ஆகிவிடுவோம், வேற வழி இல்லை. இப்போ ராஜாவுக்கு உண்மையை சொல்ல முடியல, ஏன் சொல்ல முடியலன்னா, நான் இது மாதிரி மனைவியோட பேசிக்கிட்டு இருந்தேன், அதுதான் இதுன்னு சொல்ல முடியாது, ஏன் அது அகம், அது கணவனுக்கும் மனைவிக்கும் இடைக்கிற பிச்சை, அந்த பேச்சை இங்க பப்ளிக்ல சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது, வேற வழி இல்லை, மன்னன் வாயை பொத்தினுட்டான்.
தருமி நேர போய் பகவான்கிட்ட மறுபடியும் முறையீடு பண்ணும். அப்பா நீ கொடுத்த பாட்டை தான் கொடுத்தேன், ஆனால் கருத்துப்பிழை என்று கிடைக்க பணம் கிடைக்க விடாமல் பண்ணிவிட்டான். அப்போதுதான் இறைவன் கோபமாய் புலவர் வேடத்தோடு தமிழ் சங்கத்தில் நுழைந்தான். இவன்கிட்ட கொடுத்து விட்ட பாட்டை தப்புன்னு சொன்னது யாருன்னு கேட்டான். உடனே எழுந்து நின்றான், நான் தான் சொன்னேன். எழுதிய நீர் வராமல் இவன்கிட்ட கொடுத்து விட்டு வர்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டான். அதை பற்றி இப்போ கேள்வி இல்லை, இப்போ ஆராய்ச்சி பாட்டு தப்பா ரைட்டா அதான் கேள்வி. அப்படியா பாட்டை சொல்லும் ஆண்டவன் சொன்னான். இதிலிருந்து என்ன கருத்து சொல்ல வர, பெண்ணின் கூந்தலுக்கு இயற்கையாக மனம் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கு. அப்படிதானே பாட்டு? ஆமாம், கிடையவே கிடையாது. பெண்ணின் கூந்தலுக்கு எதையா இயற்கையில் மனம்? இன்னைக்கு இருந்தால் என்ன வந்துடுவான், மனமே இல்லை, கூந்தலே இயற்கை இல்லை இன்னைக்கு இருக்கிற காலம் இல்லையா, அதுவும் செயற்கையாக போயிடுத்துப்போ. அதனால் இதனே இயற்கை மனமாக இருக்கிறதுன்னு பாடியிருக்கேன், பாட்டு புழை கருத்து புழை போ அப்படின்னா. இப்போ இறைவன் பார்த்தான், ஆகா இவன் அரைகுறை அறிவோடு அல்லவா இருக்கிறான், இவனை இன்ன நாம மட்டப்படுத்தணும். அதுக்காக இறைவன் இப்போ விவாதம் தொடங்கினான். என்ன தொடங்கினான், எப்பா பெண்ணின் கூந்தலுக்கு இயற்கையாக மனம் இல்லையான்னா இறைவன் இல்லைன்னா அதோட நிறுத்திக்க வேண்டியதானே. இறைவன் என்ன கேள்வி கேட்டான், தேவர் உலகத்தில் வாழும் வானவர் பெண்களுக்கும் இப்படித்தானான்னு கேட்டான். இப்போ நக்கீரன் என்ன பதில் சொல்லியிருக்கணும், அதை பற்றிலாம் இங்கே பேசாத, இந்த உலகத்தில் வாழிருக்கிற பெண்ணை பற்றி பேசுன்னு சொல்லியிருக்கணும். இவன் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அதுவும் அப்படித்தான். இவன் ஓ தேவலோகத்தில் போய் ஒவ்வொரு பெண்ணாக மோந்து பார்த்தானா, அதுவும் அப்படித்தான் சாதித்தான் என்பார் பரஞ்சோதியர். உடனே அடுத்தாப்புல இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணணுமே, அவனை கோபத்தை தூண்டணுமே. இந்த கோபம் வந்ததுன்னா எப்பொழுதுமே நாம் தப்பு தப்பாக பேசுவோம், ஞாபகம் வச்சுவோம். கோபம் மட்டும் நமக்கு அதிகமாக வந்ததுன்னா அந்த நேரத்தில் நாம் பேசுறது எல்லாமே தப்பாக இருக்கும். பையன் மேலே கோபமாக இருப்பார் அப்பா, உடனே தன் மனைவியை பார்த்து ஓ மகன் பண்ணுற சேட்டையை கேட்டியா அப்படின்பார். அவனுக்கு மட்டும்தானே மகன், உனக்கு மகன் இல்லை அவரு, அப்படி சொல்ல மாட்டேன். ஓ மகன் தானே அப்படி தான் இருப்பான். ஏன்னா கோபம் வந்ததுன்னா தப்பு தப்பாக பேசுவோம். இந்த நக்கீரனை இன்னும் கொஞ்சம் கோபப்படுத்தணும், அவனை தப்பாக பேச வைக்கணும். குற்றம்னு பாட்டில் சொல்கிறானே, இவன் எவ்வளவு குற்றம் பண்ணான் பாருன்னு சொல்ல வைக்கணும் உலகத்தா இருக்கு. அதுக்காக என்ன பண்ணா, வாக்கிலிருந்து ஒலிக்கிறாளே அன்னை கலைமகள், அவளுக்கும் அப்படித்தானோன்னு நான் சிவபெருமான். இவன் சும்மா இருக்கணுமா இல்லையா, கலைமகள் எல்லாம் இங்கே இருக்கு இருக்கிற இந்த பெண்களோட நிறுத்தியான்னு சொல்லணுமா இல்லையா. இந்த ஸ்பீடு வந்துடுது இப்போ கோபம். கலைமகள் என்ன, நான் அன்றாடம் வழிபடும் ஈசனுக்கு இடப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறாளே அன்னை உமையவள், அவளுக்கும் அப்படித்தான் அப்படின்னு வந்திருக்கிறது அவள் புருஷன். இப்போ இந்த மாதிரி எங்கள் முதுகுளத்தூர்லயே கமுதியிலேயே நக்கீரன் சொல்லியிருந்தான்னு வச்சுக்கிறீங்க, தலையை ஒரே சீவா சீவி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுட்டு போயிருப்பான். அப்படி ஒரு விடை அது, தப்பான விடையது. உடனே என்ன பண்ணா, இறைவன் நெற்றிக்கண்ணை காண்பித்து டே நான் வந்திருக்கிறதே சிவபெருமாண்டா, என் மனைவியை பத்தி நீ எப்படா சொன்னேன்னு கேட்கறான். இப்போ நக்கீரன் என்ன செய்திருக்க வேண்டும், நம்மை விட ஒரு சுப்ரீம் பவர் முன்னால் நிற்குதுன்னா உடனே சரண்டர் ஆவது தான் நம்ம வேலை. ஆண்டவனே நீயே வந்திருக்கிறா, எதுக்கு இப்படி ஒரு விளையாட்டு விளையாடுனேன்னு கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டான். நெற்றி கண்ணை திறந்தாலும் குற்றம் உடம்பெல்லாம். அதுக்கப்புறம் பாருங்க எவ்வளவு அசிங்கமான ஒரு உதாரணம் சொன்ன பாருங்க. நெற்றி கண் என்ன, இந்திரனை போல் உடம்பெல்லாம் கண்ணாக்கி சுட்டாலும் குற்றம் குற்றம் என்ன. இந்திரன் உடம்புல எல்லாம் இருக்கிறது கண் இல்லை, அது வேற ஒரு சமாச்சாரம், அது வேற சமாச்சாரம். ஒரு தாழ்வான பொருளை ஒரு சுப்ரீம் பவருக்கு உவமை சொல்லிட்டான். அதனால தான் இறைவன் அவனுக்கு வெப்பு நோய் தந்தான். அதுக்கப்புறம் பொற்றாமரை குளத்தில் நீராடச் செய்து எழ வைத்து குணப்படுத்தினான். அப்போதுதான் நக்கீரருக்கு தான் செய்தது வாதம் செய்தது தப்புன்னு பட்டு, இதுதான் திருவிழா புராணம். உடனே இறைவன் என்ன பண்ணுனா, தர்மிக்கு 1000 பொற்காசுகளை கொடுத்துரு, நம்ம பக்கத்தில் இருக்காரே பொதிய மலையில் அகத்தியர், அவர் தான் நக்கீரருக்கு ஆசிரியன், அகத்தியனை வரவழைச்சு ஏண்டா
உன் பையன் படித்த பையனுக்கு எது குற்றம் எது வலு அமைதினு எடுத்துக்க தெரியலையே அவனுக்கு. சில இடத்துல தப்பு சரியாகும், சரி தப்பா சொல்லட்டுமா? பாட்டி பேரனை தூக்கி மேடையில் வச்சுக்கிட்டு அட என்ன பெத்த மகராசனேம்பா, உடனே நம்ம மண்டையில் பாட்டியை தட்டி அவன் உன்னை பத்தானா நீ பேரனை பத்தியா என்ன சொல்ற நீ போடா என்ன பெத்த மகராசன்பா, இந்த கிழவியை அந்த குழந்தைய பெற்றுது அங்கே போய் நேரடியாக பொருள் கொள்ளப்படாது. பேரன் மேலே பாட்டிக்கு அவ்வளவு விருப்பத்தில் சொல்கிறாரு. நமக்கு சந்தோஷம் வந்தாலும் சரி, கோபம் வந்தாலும் சரி, வருத்தம் வந்தாலும் சரி, நம்முடைய பேச்சில் தப்பு நிறைய இருக்கும். இந்த தப்பு தான் அந்த பாட்டு. இப்போ என்னது, மனைவி கோபமாக இருக்கிறாள், அந்த கோபத்தை தடுப்பதற்கு கணவன் சொன்ன டூப்பான பேச்சு இந்த பாட்டு. அதனாலே தான் இந்த பாட்டுக்கு தலைப்பு என்னவென்றால் நலம் புனைந்து உரைத்தல். நலம் புனைந்து உரைத்தல்னா என்ன, எட்டு கட்டி சொல்றது, பொய்யும் பொன சுருட்டும் அமைந்த பாட்டுன்னு அர்த்தம். பாட்டு கடையில் எழுதி போடுவானே, எங்கள் கடையில் செய்யப்பட்ட பலகாரங்கள் அனைத்தும் நெய்யினால் செய்யப்பட்டவை அல்லன்னு கடைசியில் எழுதி. அது மாதிரி தான் இது நலம் புனைந்துரைத்தல். இதுல உண்மையை தேடாதேன்னு அர்த்தம். அதுக்கு மணல் சோறு, குழந்தை வீட்டில் மணல்னால கொட்டாங்கச்சியில் போட்டு தண்ணி ஊற்றி சோறுன்னு நம்மள்ட்ட கொண்டு கொடுக்கும். ஏ முண்டமே, மணலை சோறு என்று கொடுக்கிறாயே, அறிவு இருக்கிறதான்னு குழந்தைய பார்த்து கேட்குறா, அதுதான் தப்பு. அந்த மணலை எடுத்து நாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு பாவனை பண்ணி அற்புதமாக இருக்கே நீ சமைச்சிருக்கியே அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க, அதுதான் உண்மை. இது நக்கீரனுக்கு புரியலை. வலு எது, வலு அமைதி எது என்பது நக்கீரனுக்கு புரியாமல் அவன் அர்த்தமில்லாமல் ஆண்டவனிடத்தில் விவாதம் செய்தான். அவனுக்கு அது உணர்த்த வேண்டும் என்பதற்காக அகத்தியரை அழைத்து, நக்கீரா அகத்தியா உன் சீடன் நக்கீரனுக்கு வலு அது இப்படி கொள்ள வேண்டும், வலு அமைதி எப்படி கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுன்னான். உடனே அகத்தியன் அதை சொல்லிக் கொடுத்தாங்க. உடனே நக்கீரன் என்ன பண்ணுனானா, அதுவரையிலும் தான் பாடிய பாடல்களில் இருந்த புழையை திருத்தினான். அவ்வளவு திருவிடையாளர் குணத்தில் இருக்கு. நரிதன்னை பரியாக்கி பரிதன்னை நரியாக்கி நாரைக்கு உபதேசித்து உயர்நாள் வேத பொருள் சொல்லி நாகத்தையும் வதைத்து நக்கீரற்கு உபதேசித்து. நக்கீரருக்கு என்ன உபதேசம், சைவ சித்தாந்தமா? இல்ல, இலக்கணம் உபதேசித்தான். அப்புறம்தான் நக்கீரருக்கு அந்த தப்பே புரிஞ்சு, நாம போய் அர்த்தம் இல்லாம சிற்றறிவும் சில்வாழ்நாளும் உடைய நான் இப்படி பண்ணிவிட்டேனேன்னு ஓன்னு வளரை கொண்டு இந்த தப்ப பாபத்தை நான் எப்படி போக்கிக் கொள்வது என்று கேட்க அகத்தியர் வழிகாட்டிட, எங்கள் பரமக்குடிக்கு மதுரையிலிருந்து மானாமதுரைக்கும் இடையில் இருக்கிற பார்த்திபனூருக்கு வந்து அங்கிருக்கிற மீனாட்சி சொக்கநாதர் கோவிலிலே தவம் செய்து அங்கிருக்கிற மாவிலங்கை மரத்தடியில் ஆவணி மாதத்து வளர்பிறை பிரதோஷ நாளில் சிவ தரிசனம் கண்டு தன்னுடைய பாபத்தை போக்கிக் கொண்டான் என்பது பார்த்திபனூர் சிவாலய தலவுறம். இவ்வளவு வரலாறு இருக்கு. இதை விட்டுவிட்டு நாங்கள் நக்கீரர் பரம்பரையில் மேடையில் முழங்கிட்டு உட்காந்துருக்கோம். ஆண்டவனையே கல்வி கட்டவர்கள் நாங்கள் அப்படின்னு வசனம் வைக்கணும் உட்காந்துருக்கோம். அத்தனை பேர் திருவிளையாடல் புராணம்னா படிக்காதவன் தான் இப்படி பேசுவான். இப்போ நாவுக்கரசர் இந்த பாட்டுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறார் திருப்பத்தூர்ல. மின் காட்டும் கொடிமருங்கில் உமையாட்கு என்றும் விருப்பவன்கான் பொறுப்பு வலி சில கையோன் கான் நன்பாட்டு புலவனாய். இந்த பாட்டு என்ன பாட்டு, நல் பாட்டு, நல்ல பாட்டு. நன்பாட்டு புலவனாய் சங்கமேறி நற்கனக கிழி தருமைக்கு அருளிவோன்காய். திருப்பத்தூர்ல தரிசனம் பண்ணி மதுரை மாநகரம் வந்து எல்லா இடங்களுக்கும் சென்று நேரம் எடுத்து எல்லாத்தையும் சொல்ல முடியலனால இறுதியாக அவர்
எங்கு போகிறார்? நன்னிலம் பக்கத்தில் இருக்கு அந்த ஊர், திருப்புகலூர் என்ற ஊருக்கு போய் இன்னைக்கு சொல்றேன், காவேரியில தண்ணி விடலன்னு கர்நாடகத்தோடு மோதக்கூடிய தலைவர்களை பார்த்து சொல்லுகிறேன், அவர் அங்கே உழவாரப் பணி செய்த திருக்குளம் இருக்கிறது திருப்புகலூர் கோவிலை சுத்தி, அந்த கோவில் இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தீங்கன்னா கன்றாவியா இருக்கும். முள்ளு செடி மண்டி சுவர்கள் எல்லாம் இடிந்து விழுந்து அவல நிலையில் இருக்கிறது. அந்த குளத்தை சுத்தம் பண்ணி வைத்தால் அந்த பகுதியில் 3 ஆண்டுகளுக்கு தண்ணீர் பஞ்சம் கிடையாது. அதுல தண்ணி நிரப்பி வைக்கிறதுக்கு நமக்கு யோகியதை இல்லை. அடுத்த மாநிலத்துக்காரனை பார்த்து நாம ஏன் திட்டணும்? அவர் திருப்பணி செய்தார் அங்கே, அந்த குளத்தை பூரா தூர்வாடுறார். இறைவன் அப்பொழுதும் அவர் விடல. அந்த தூர்ல என்ன இருக்கான்? நவரத்தனங்களும் தங்க காசுகளுமா இருக்கு. இவர் பார்த்தார், ஓடும் பொன்னும் எனக்கு ஒண்ணுதான். எல்லாத்தையும் தூக்கி குளத்துல கொட்டினார். அந்த கரையில கொட்டிட்டு வந்து குளத்தை திருப்பணி பண்ணினார். அந்த குளம் கோவிலை சுத்தி அகழி மாதிரி இருக்கு. போய் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு குளம் அது. அங்கேயே வாழ்ந்து இறுதியில் பூம்புகலூர் புண்ணியம் புண்ணியனே என்று பாடி சித்திரை மாதத்து சதய நட்சத்திர நாளில் இறைவனுடைய திருவடிகளில் கலந்தார் என்பதை சொல்லி, நாவுக்கரசு பெருமானுடைய கதைகளை படிக்கிற நாம், அவர் பழையாறையிலே உண்ணாவிரதமிருந்து சமணர்களிடமிருந்து நமது கோவிலை மீட்டெடுத்தார் என்பதும், அதேபோல திருவிழிமலையிலே பஞ்சம் வந்தபோது இறைவனை பாடி பொற்காசு பெற்று பஞ்சம் போக்கியருடைய நிகழ்வும், அப்பூதியடிகளுடைய மகன் இறப்பை பார்த்து பேசாமல் இருக்காமல் அவனுக்கு பாடி உயிர்ப்பித்ததும், இதெல்லாம் என்னது? கடவுள் பக்தி என்பது பிறருடைய துன்பத்தை போக்குகிற முயற்சி எவங்கிட்ட இருக்கோ அவன் தான் உண்மையான பக்தன், அவனை தான் ஆண்டவனுக்கு பிடிக்கும். இவையெல்லாம் நமக்கு அவர் காட்டிய செந்நெறிகள். அந்த நெறிகளை நாம் உணர்ந்து திருவடிகளை, நாவுக்கரசர் திருவடிகளை நாம் கெட்டியா பிடிச்சிருந்தால் மட்டுவார் குடலில் உடனாகிய தாயுமானவர் நமக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவார் என்பதை எடுத்து சொல்லி எல்லோருக்கும் நல்லது கிடைக்க பிரார்த்தித்து, மீண்டும் நாளை 7 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லி இந்த நிகழ்வை இன்று நிறைவு செய்கிறேன். வார்முகில் வளாது வைக மறிவளம் சுரக்க மன்னன் கோர் முறையரசும் செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க வேர்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மரணம பார்வதி பதகே. தென்னாண்டைய சிவனே போற்றி, அண்ணாமலைக்கு பேரன்புமிக்க பெரியவர்களே, இன்றைக்கு மிக அருமையான தலைப்பு நாவுக்கரசரின் வரலாற்றை முழுவதுமாக கூறி இதை எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் அவர்கள் சொன்னது போல சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு அருமையாகவும் சொன்னார்கள். நல்ல இசையோடும் அந்த பாடல்களை அருமையாக நம்முடைய மனம் குளிர பாடினார்கள். அந்த பெயரை நாவுக்கரசர் பெயரை சொல்லவே வாய்மடக்கும், கேட்டு கேட்டு செவி நிற்கின்ற போல இன்றைக்கு அந்த பேச்சை மிக அருமையாக கொடுத்தார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்தோம். இன்று இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சராக இருக்கக்கூடியவர்கள் சக்தி பாலாஜி டிரைவிங் ஸ்கூல் மற்றும் பாடகத்தார் ஆட்டோ ஓட்டுநர் சங்க அந்த சங்க அன்பர்கள். அவர்கள் சக்தி பாலாஜி டிரைவிங் ஸ்கூல் பொறுப்பாளர் அம்மையார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது சார்பாக இப்பொழுது கௌரவிக்கப்படுகிறது. அவர்களுக்கு பொன்னாடையை நமது பக்தர் பேரவையினுடைய பொறுப்பாளர் திரு சங்கரன் அவர்களுடைய மனைவியார் திரு உலகம்மாள் அவர்கள் இந்த பொன்னாடையை பொறுத்து கௌரவிக்கிறார். நாளையும் 7 மணி அளவில் நாளைக்கு இதே நிகழ்ச்சி